அன்பு கொண்ட பெரியோர்களே, அறுவை தாய்வார்களே, என் உயிரினும் மேலான அன்பு உடன்பிறப்புகளே, என்னுடைய 67 ஆண்டு கால பொது வாழ்க்கையில் சமுதாயம், அரசியல், கலை, இலக்கியம் ஆகிய துறைகளில் நீண்ட பணியாற்றி இருக்கின்றேன். அதில் கலைத்துறையிலே குறிப்பாக திரைப்படத்துறையில் ஒரு 10 ஆண்டு கால தொய்வுக்கு பிறகு மீண்டும் அந்த பணியை தொடர்கின்றேன். ஒவ்வொரு திரைப்படத்திலும் ஒரு கருத்தை மக்கள் உள்ளத்திலே பதிய வைக்க வேண்டும் என்பது என்னுடைய ஆசை. அதற்கேற்ப இந்த படத்திலும் இந்த கருத்துக்களை பதிய வைக்க விரும்புகின்றேன். எல்லா உறவிலும் சிறந்த உறவு, நல்லார் போற்றும் நட்பு உறவு, கல்லாரும் கற்றோரும் எந்நாளும் போகின்ற உறவு கற்பு உறவு. இவ்வுறவெல்லாம் ஆண் பெண் இருபாலாருக்கும் சமமானது. பொது வாழ்வில் தனிநபர் ஒழுக்கம் உயிரானது. இந்த அடிப்படையில் உருவானதே நான் எழுதியுள்ள கண்ணம்மா திரை ஓவியம். நாங்க ரெண்டு சின்ன பசங்க, அடிச்சு புடிச்சு சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறோம், எங்களை சமாதானப்படுத்தாம நீங்க போட்டு போறீங்களே. நல்லா சண்டை போடுங்கப்பா. இத ஒரு தேக பயிற்சியா நினைச்சு ஜடகோத்திரமா வாழ வழி பாருங்க, அப்பத்தானே நம்ம நாட்டை பாதுகாக்க முடியும். நான் கூட பெரியவனானதும் பட்டாளத்துல சேர்ந்து நாட்டை பாதுகாக்கணும்னு ஆசைப்படுறேன். தம்பி நீ பட்டாளத்துல சேர்ந்தா சட்டம் திட்டம் கட்டுப்பாடுன்னு பெரிய தொல்லை. நான் தனிக்காட்டு ராஜாவா துள்ளி திரிய போறேன். உங்க ரெண்டு பேருக்கும் அடிப்படை கொள்கையே ரொம்ப வித்தியாசமா இருக்கே. வித்தியாசம் எல்லாம் கொள்கையில தான். நாங்க ரெண்டு பேரும் கசப்பே இல்லாத உயிருக்கு உயிரான நண்பர்கள். விளையாடும் போது ஆணி குத்தி ரத்தம் வந்துடுச்சு. பூப்பந்து அதுல எப்படி ஆணி வந்தது? பந்து மேல போய் யாராவது ஆணி அடிப்பாங்களா? மதன் ஒரு முரட்டு பையன்பா, முட்டாள்தனமா ஏதாவது செய்வான். அதுக்காக போய் அழுகுற வா, படுத்துக்க. உண்மையான நட்பு அப்பா. நைட்டு மாரடைப்புல இறந்துட்டாரு. எப்போ? நைட்டு 3 மணிக்கு. ஏன் கிட்ட சொல்லல? மகனோட பர்த்டே நின்னோட மேன்னுதான். இனிமே இது என் பர்த்டே இல்லடா, உங்க அப்பாவோட நினைவு நாள்ரா. ஆனந்த் இங்க வாப்பா, வா. அழக்கூடாது என்ன? இனிமே மதன மாதிரி நீ எனக்கு ஒரு பிள்ளை, சரியா? இத பாரு ஆனந்த், இன்னில இருந்து உனக்கு எல்லாமே நான் தான். நாளைக்கு உன்னை பண்ணது கனவி படிக்க வைக்க போறேன். நீ மட்டும் படிக்கல, என்ன மட்டும் படிக்க சொல்ற? எனக்கு எதுக்குடா படிப்பு? எங்க அம்மா நிறைய பணம் வச்சிருக்காங்க. நான் எவ்வளவு செலவு பண்ணியாவது உன்னை டாக்டருக்கு படிக்க வைக்க போறேன். நான் கொடுத்த அட்ரஸ்ல எங்க வக்கீல போய் பாரு. டாடா. உலகத்தை படித்து நீ உயர்ந்திடவே, உன்னை நீயே உணர்ந்திடவே, உழைப்பவர்கள் துணை புரிந்திடவே, உணர்ந்திடப்பே என் உணர்ந்திடப்பே இளைஞனே.
சொல்லலா. சாதி மத பேத சதி கிழந்தை சம்பத்தி அரடித்து நொறுக்கலாம். ஆதி நகர வள்ளுவன் குரலை ஓதி உணர்ந்து ஒளிவிட கேட்டலாம். இளைஞனே இளைஞனே நீ பிடித்தழு கலைஞன் நான் அழைக்கின்றேன் பிடித்தழு. நீதான் கோபுரத்துல கூட ஏறிவிய குரங்கு, நீயே போய் எடுத்துக்கோ. நான் ஒன்னும் குரங்கு இல்ல, நான் அப்படி எல்லாம் ஏற மாட்டேன். என் கழுத்துல கட்ட வேண்டிய தாலிய நீ மரத்துல தூக்கி எறிஞ்சிட்ட. நீ ஏன் உன் கையால என் கழுத்துல கட்டுற வரைக்கும் நான் உனக்காக காத்துட்டு இருப்பேன். மெட்ராஸ்க்கு போன் போட்டு போட்டு பாக்க சிக்னலே கிடைக்க மாட்டேங்குது. மெட்ராஸ்க்கு போட்டா அப்படித்தான், சென்னைக்கு போட்டு பாரு கரெக்டா சிக்னல் கிடைக்கும். சென்னைன்னு பேர் மாத்தி எவ்வளவு வருஷம் ஆச்சு அது கூட தெரியல. சரியான மண்டு. நான் மண்டு இல்ல, நான் சிக்னல் கிடைக்கும் சொல்லிட்டு இருக்க, நீ பாட்டு குழந்தைகிட்டு இருக்க. சிக்னல் கிடைச்சா மட்டும் என்ன வாழ போதும்? நான் சிக்னல் கொடுத்து எவ்வளவு நாள் ஆச்சு? என்ன சொன்ன என்ன சொன்ன? அதெல்லாம் தெரியும் போது தெரியும், புரியும் போது புரியும். நான் வரட்டா? நீ என் பின்னால வர, நீ போய் வேலையை பார், நான் போறேன். ஹலோ மதன், எப்படிடா இருக்க? ஏடா போனே பண்ணல? என்னது, நான் போன் பண்ணலையா? டேய், கஜினி முகமது மாதிரி 17 முறை படை எடுத்து சோமநாதபுரம் மாதிரி இப்பதான் சிக்னல் கிடைச்சிருக்கு. டேய், ராமநாதபுரம் சோமநாதபுரம் எல்லாம் இந்திய சகோதரர்கள் புறம் தானடா. வேற்றுமையில ஒற்றுமையா இருக்கிற ஒரே நாடு நம்ம நாடுதான். ஓஹோ, என்னடா டாக்டர் படிப்போட சேர்த்து அரசியல் படிப்புமா? நம்ம விரும்பினாலும் விரும்பலைனாலும் இந்த நாட்டுல ஒவ்வொரு சிட்டிசனோட லைஃப்லயும் அரசியல் நேரடியாவோ மறைமுகமாவோ கலந்துருக்குல்ல. டேய், படிக்காத பஞ்ச பாராதிக்கு அரிசியல், உன்ன மாதிரி படிச்சவனுக்கு அரசியல், என்ன மாதிரி படிக்காதவனுக்கு அந்தஸ்தியல், அதிகாரியல், அடிதடியல். உனக்கு படிப்பு இல்லைன்னா என்னடா குணம் இருக்கு? அந்த குணம் தானே என்ன வாழ வச்சிருக்கு. டேய், நீ பல பேரை வாழ வைக்க தானடா டாக்டராவே ஆயிருக்க. நீ தான் ஆக்கியிருக்க. இங்க பாரு, நம்ம உடம்புலையும் சரி உயிர்லையும் சரி, நீ பாதி நான் பாதி. வரப்போறவளுக்கும் கொஞ்சம் மிச்சம் வச்சுக்க. வரவள்ள கொஞ்சல வச்சுக்கிறேன். ஆமா ஆனந்தா, நம்ம கதை என்ன? இது வரைக்கும் அப்படி இல்லப்பா. என்னடா ஆச்சரியமா இருக்கு. ஆமா, பல பேருக்கு மெடிக்கல் காலேஜ் தான் சுயமரம் பண்ணமுன்னு கேள்விப்பட்டேன். இத பாரு,
டாக்டருக்கு படிக்கிறவங்க எல்லாரும் அப்படி கிடையாது, சில பேர் அப்படி இருப்பாங்க. அந்த சில பேர்ல என் நண்பன் ஒருத்தனும். டேய், உனக்குன்னு ஒருத்தி இனிமேவா பிறக்க போறா? அவ இந்நேரம் எங்க பிறந்து வளர்ந்து தேவத மாதிரி இறங்கி வந்துட்டு இருக்காங்க. கூலி மிக கேட்பார், கொடுத்ததெல்லாம் மறப்பார், வேலை மிக வைத்திருந்தால் வீட்டினிலே தங்கிடுவார். என்ன பாபு பாட்டெல்லாம் பலமா இருக்கு, என்ன இது புத்தகம்? பாரதியார் கவிதைங்க. எங்க ஊர்ல பாரதி விழாவுக்கு கண்ணனின் சேவகன் பாரதியார் பாட்டை வச்சு நாடகம் நடத்த போறேங்க. நாடகம் நடத்துவீங்க, விழா நடத்துவீங்க? பாரதி உயிரோடு இருக்கும் போது அவர் மதிக்கல, இப்ப கூட அவர் கொள்கைகளை குழி தோண்டி புதைச்சிட்டு அவரை செலவு வைப்பீங்க, படம் திறப்பீங்க, விழா நடத்துவீங்க. என்ன சொன்ன? கண்ணன் என் சேவகனா? கண்ணன் என் காதல்னு கூட பாரதி பாட்டு இருக்குமே. இருக்குப்பா. ஆமா இருக்குயா, கண்ணன் என் காதல்னு இருக்கு, கண்ணம்மா என் காதல்னு பாரதி பாட்டுல இருக்கியா? இருக்கு இருக்கும். போ போடா, நாடகம் போடுறான போயே, கார் ஓட்டுற வேலையை பாரு. அம்மா போலாமா? வரேன்பா. சரிம்மா. சொந்தக்காரன் இவன் வேலைக்கு வச்சது பெரிய தொல்லையா போச்சு. சுடர்தான் கண்ணம்மா சூரிய சந்திரரோ, வட்டக்கரிய விழி கண்ணம்மா வான கருமை கொள்ளோ. என்ன பாபு ரொம்ப ஓவரா போகுது? ஓவரா போதா? என்ன 100 கிலோமீட்டர் வரத்துல போகுது, இன்னும் வண்டி ஸ்டார்ட் பண்ணவே இல்ல. சரி சரி, காலேஜுக்கு நேரமாச்சு, கிளம்பு. போலாமே. பாபு இது ரொம்ப டூ மச். இது டூ மச் இல்ல, வெறும் டச் தான். இது தனி இடம், இங்க யாரும் வர மாட்டாங்க, தெரியும்ல? ஓ புரியுது புரியுது. சிட்டில கடற்கரை இருக்கு, எத்தனையோ பார்க் இருக்கு, அங்கேயும் போலாமே. நான் ரெடிப்பா. இது தெரியாம இத்தனை நாள் வீணா போச்சே. சரி சரி, கடற்கரை எல்லாம் வேணாம், எல்லா கண்ணும் நம்மளே பார்க்கும். நம்மள மாதிரி இலசுகள்லாம் சந்திச்சு பேசுறதுக்குன்னு காதலர் நிலையன்னு ஒரு இடம் இருக்காமே. ஓ அந்த இடமா, எனக்கு தெரியுமே. போலாமா? போலாமே. உன்னைச்சரணடைந்தேன் கண்ணம்மா. மறுபடியுமா? ஆமா, நாம இப்ப எங்க போயிட்டு இருக்கோம்? காவிரி நிலையத்துக்கு. ஐயா, இதெல்லாம் அங்க அங்க என்ன கொடுப்பாங்க? நிறைய கொடுப்பாங்க. அடிச்சக்க, அங்க போனோம்னா நிறைய கிடைக்கும். நீங்க போதும் போதும் சொல்ற அளவுக்கு கொடுத்துட்டே இருப்பாங்க. அங்க போனதுக்கு அப்புறம் சொன்னல்ல, வெயிட் பண்ணுங்க, நீங்க மூச்சு திணறி போற அளவுக்கு கிடைக்க போது பாருங்களேன், அவசரப்படாதீங்க. ஏமா லேட்டா? என் தங்கச்சி ஈவ்டீசிங்ல அடிச்சு போட்டாங்க சார். ஈவ்டீசிங்? ஆமா சார். அப்படி ஒரு கேஸ் என்கிட்ட மாட்டுச்சுன்னா அவனை உண்டி இல்லன்னு ஆக்கிடுவேன். போமா. காதலர் நிலையம் கேட்டல, இதோ காவலர் நிலையமே வந்தாச்சு. சரி ஈவ்டீசிங் கேஸ் பிடிங்க. அடுத்த போதும் விட்டுருங்க.
நான் ஒரு சாதாரண மெடிக்கல் காலேஜ் ஸ்டூடெண்ட், அதனால இந்த ட்ரீட்மெண்ட் போதும். இப்ப கொடுத்த டோஸ்லயே நீ குணமாயிடுவேன் நினைக்கிறேன். என்ன ஏமாத்தீங்க, கூட்டு வந்து அடி வாங்க வச்சிட்டி உன்ன வெள்ள வந்து கவனிச்சுக்கிறேன். கண்ணம்மா என்ன பழி வாங்கிட்டா, அவ அப்பா அந்த கார் மேகம் என்ன ஏசுனா பேசுனா வேலையை விட்டு போடான்னுட்டான். இதுக்கெல்லாம் நான் பதில் சொல்லி ஆகணும். காதல் கண்ணலம்மாங்க, நீ புத்தி இல்லாம அவளே நம்பி கடைசியில போலீஸ் மாட்டிட்ட. நான் ஏமாந்தது உண்மைதான். எப்படி ஏ அவ அழகு என்ன மயக்கிடுச்சு. அழகு ஒரு ஆபத்தான விஷயம்ப்பா. ஆகாயத்துல நட்சத்திரம் அழகாத்தான் இருக்கு, ஆனா அது கண்ணச்சி முடித்து என்ன பக்கத்துல போனா என்ன ஆகும், எரிச்சு சாம்பலாக்கிடும். இதுக்கு பதிலா அந்த கண்ணம்மா முகத்தை வீங்க வைக்கிறேன், அவ அழக அலங்குலமாக்குறேன். அவளை பாக்குறவங்க பயந்து ஓடணும், அந்த அளவுக்கு அவளை அசிங்கப்படுத்துறேன். இதோ இந்த முட்டைக்குள்ள என்ன இருக்கு தெரியுமா, அந்த கற்புக்கரசி கண்ணம்மா இருக்காளே அவ மூஞ்ச மூலியாக்குற ஆசிட் அடைச்சு வச்சிருக்கேன். நமக்கு ஒன்று ஆசிட் அடிக்காம பன்னீரா தொளிப்பாங்க. வர இந்த வழியா தான் நம்ம கார்ல வரணும், பாத்துக்கிறேன். வேலுக்கும் மார்பு காட்டுறவன் தமிழன், ஆனா நான் முட்டைக்கு போய் முதுகு காட்டிட்டேனே. எல்லாம் என்னாலதான் காயும் ஆறிடும், ஆனா வடு மட்டும் அப்படியே இருக்கும். சரி விடு கண்ணம்மா, அதுக்காக வருத்தப்பட வேண்டியவ என்னோட மனைவி தானே. அதனாலதான் நான் கவலைப்படுறேன். கண்ணம்மாவும் தன்ன குழியில் விழுந்து விட்டீர்,
கண்ண குழியே நீளும் உன்னையே காதல் குழியே விழுந்து விட்டேன். கை கொடு கண்ணம்மா உன் கண்ண குழியே விழுந்து விட்டேன். கண்ண குழியே நீளும் உன்னையே காதல் குழியே விழுந்து விட்டேன். காட்டுப்பாதையில் எழுதி வைத்தார் சாலை வளைவுகள் எச்சரிக்கை. காதல் பாதையில் எழுதவில்லையே சேலை வளைவுகள் எச்சரிக்கை. ஒருவேளை யார் மறுத்தாலும் சரி, நான் உங்களை மறக்க மாட்டேன். ஞாபகம் வச்சுக்கோங்க.
அண்ணம்மா கிட்ட சொல்லாமலாக்க வருவேன். இந்த கல்யாணத்துல என் பொண்ணுக்கு நூத்துக்கு நூறு சம்மதம். இந்த கார்மேக குடும்பத்துக்கும் கடவிப்பாக்க குயலமா குடும்பத்துக்கும் சம்பந்தம்னா நம்ம சாதிசனம்ல சந்தோஷத்துல மிதக்குமே. இந்த பாருங்க, தாமரம் தனபாலு வணக்கம், தஞ்சாவூர் மிட்டாள் கோமல் தம்பி, கும்பகோணம் கோடீஸ்வரம்மா, எல்லாரும் வந்திருக்காங்க மாப்பிள்ளை வீடு பாக்க. என்ன பதிலே சொல்ல மாட்டேங்கிறீ? பொண்ணு பிடிச்சிருக்குல்ல? என்ன அப்படி கேக்குறீங்க? நான் பார்க்காத பொண்ணா கண்ணம்மா? நல்ல லட்சணமா இருக்கா, குடும்பத்துக்கேத்த கலையான முகம், இதெல்லாம் சரி. ஆனா கண்ணம்மா பெரிய படி படிச்சிருக்காளே. நீங்க ஏன் இந்த பொண்ணு படிச்சத குறையா சொல்றீங்க? என் பையன் மதன் அந்த அளவுக்கு படிக்காதவனாச்சே. படிக்கலன்னா என்ன? படிப்பறிவோட பட்டறிவுதான் ஜாஸ்தி. மதன் படிக்கலன்றதுக்காக மதனை யாரும் மதிக்காம இல்லையே. நம்ம ரெண்டு குடும்பத்தோட கௌரவத்தையும் மான மரியாதையும் காப்பாத்துற மாப்பிள்ளையா மதன் இருப்பாருங்கிறதுல எனக்கு கொஞ்சம் கூட சந்தேகம் இல்ல. எங்க எல்லாருக்கும் சம்மதம். நீங்க சொல்ல வேண்டியதாம்மா பாக்கி. நாடோடி சாமி, இவளை கல்யாணம் கட்டிக்கிட்டு தப்புன்னு எங்க கூட்டத்தாரெல்லாம் சேர்ந்து என்ன 1000 ரூபாய் அபராதம் கட்ட சொல்றாங்க. அபராதம் 1000 ரூபாய் இல்ல சாமியோ, ஆனா நான் என் குறவனுக்கு படிப்பு சொல்லி தருவேன் சாமியோ. அப்படி செய்ய. படிப்புக்கு ஜாதி மதம் ஆம்பளை பொம்பளை வித்தியாசம் கிடையாது. நீ படிச்சிருக்க, உன் புருஷனுக்கு படிப்பு சொல்லி தரணும்னு ஆசைப்படுற, தப்பு இல்லையே. அபராத தொகையை நான் கேட்டேன், 1000 ரூபாய் சாமியோ. என் கூட்டாளி 4 பேரு படிச்ச பொண்ணுங்களா கல்யாணம் பண்ணிருக்காங்க, அவங்க கூட்டிட்டு வரவா? இந்த புத்திசாலித்தனம் படிப்புல இருக்கட்டும். நன்றி சாமியோ, பரந்தமா. உட்காருங்க. இப்ப சொல்லுங்க சம்பந்தி, இந்த குறத்தி தன்னோட படிப்பை பயன்படுத்தின மாதிரி ஏமக கண்ணம்மாவும் பயன்படுத்தி தான் கணவனை முன்னேற்ற முடியாத என்ன? சொல்லும் போது மதன் பர்மிஷன் இல்லாம நான் உன்ன கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு என்ன வாழ வச்ச தெய்வமே நீதானே? சரிடா, கட்டளை எடுத்து இந்த தெய்வம் அந்த கண்ணமாவை கல்யாணம் பண்ணிக்கோன்னு. உன்னோட தேடி வந்துருச்சு கண்ணம்மா. உட்காரு, நான் உங்ககிட்ட சொல்லுவேன் இல்ல, என் உயிர் நண்பன் அதை வந்தா. வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். எப்ப வந்தீங்க? இப்பதான் வந்தேன், முகூர்த்த நேரத்துக்கு கரெக்டா வந்துட்டேன். முக்கியமான அருந்ததி சாட்சியாக 33 கோடி தேவர்கள், 48,000 ரிஷிகள்,
கந்தர்வர், கிண்ணரர், கிம்புரடர், அட்டதிக்கு உனக்கு இவ்வளவு சொந்தக்காரங்க இருக்காங்க. இல்லடா, இவங்க எல்லாம் ரிஷிகளும் தேவர்களும். இவங்க எல்லாரும் வந்து நின்னாங்கன்னு வச்சுக்கோ, அந்த கல்யாண மண்டபமே பத்தாது. அதனால உங்க கல்யாணத்தை நானே நடத்தி வைக்கிறேன். ஓகே. டாக்டருங்க ரெண்டு பேரும் என்ன ஒரு கோரிக்கை நிறைவேற்றி தரணுமே. உனக்கே கோரிக்கையா? என்னடா, ஏய், நம்ம ஊர்ல நிறைய ஏழைங்க இருக்காங்க, அவங்களுக்கு எல்லாம் ஒரு ஹாஸ்பிடல் கட்டணும் முடிவு பண்ணிருக்கேன். நீங்க ரெண்டு பேரும் உதவி பண்ணீங்கன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஓ, நான் ரெடி. மேடம் ரெடினா நானும் ரெடி. அப்பா, இது போதும். ஆனா இதுக்கு தடையா எங்க அப்பா ஒரு வேலை பண்ணிருக்காரு. என்ன பண்ணாரு? கண்ணி பாக்கத்துல யாரோ ஒரு காட்டானுக்கு நிச்சயம் பண்ணிட்டாரு. அந்த காட்டான் பேரு மதன் தானே? என்ன மண்ணாங்கட்டியோ, எனக்கு ஞாபகம் இல்ல. மதனேதான், மதனேதான். அந்த மண்ணாங்கட்டி வேற யாரும் இல்ல, நான் தான். I'm so sorry. பரவாயில்லைங்க, பரவாயில்லைங்க. இப்ப என்ன, உங்க அப்பா மனசை மாத்தி காட்டணும், அவ்வளவுதானே? அதுக்கப்புறம் என்ன நடக்குது பாரு. என்னம்மா, இப்பதான் காலேஜ் முடிஞ்சதா? அடுத்து உன் மேரேஜ் முடிய வேண்டியிருக்கு. ஏன்பா, மேரேஜ் இன்விடேஷனுக்காக மாப்பிள்ள போட்டோ கேட்டிருந்தீங்களா? ஆமாமா, நிச்சயார்த்த பத்திரிக்கையில உங்க ரெண்டு பேர் படத்தையும் போடலாம்னு மாப்பிள்ள படத்தை கேட்டு அனுப்பிச்சிருந்தேன். சொல்லி 10 நாள் ஆகுது, இன்னும் அந்த குயிலமா அனுப்பல. மாப்பிள்ள போட்டோவை என் காலேஜ் அட்ரஸ்க்கே அனுப்பி வச்சிருக்காங்கப்பா. வாடுறா, மணமகன் போட்டோவை மணமகளுக்கு அனுப்பி வச்சிட்டாங்களா? இதோ உங்க மாப்பிள்ளப்பா. யாரு தெரியுமா? பெரிய தமிழ்நாடு பிள்ளை. எனக்கு எல்லாரும் மரியாதை கொடுக்கணும், நிறைய குடிப்பேன். ஆனா நிதானம் தவறவே மாட்டேன். குடிச்சுட்டா அதுக்கு கோயில் வாசல்தான் கிடைச்சதா? என்ன, கோர்ட்ல அப்ப ஆட முடியும்? கோர்ட்ல வாழலாம், கோயில்லாம் குடிச்சிட்டு ஆடலாம் ஆடலாம். இங்க என்ன குட்டிங்க எல்லாம் எங்க எந்த இப்படி அடவே என்ன கோபியா செய்யலாம், கோச்சிட்டு போறாங்க. ராவே ராவே ராவே, உனக்கு கோபம் ஆகாதடி. என்னப்பா மாப்பிள்ள போட்டு பார்த்த உடனே இப்படி? சொல்லாதம்மா, இன்னொரு தடவை அவனை மாப்பிள்ளன்னு சொல்லாதம்மா. அவன் ஒரு குடிகாரன், பொப்பளை பொறுக்கி. ஐயோ, அதுக்கு உன்னை பாலம் கிணத்துல கூட தள்ளிடுவேன். வேண்டாம், இந்த மாப்பிள்ள வேண்டவே வேண்டாம். ஓஹோ, அதனாலதான் இந்த கழனி பாக்கம் குயிலம்மா இந்த கோட்டானை என் கண்ணுல காட்டாம மறைச்சு போட்டோவை கூட இவ்வளவு லேட்டா அனுப்பிச்சிருக்கு. போட்டோவை பார்த்தா நீங்க சொல்ற மாதிரி மோசமான கேரக்டர் தெரியலையாப்பா. முகத்தை பார்த்து இட போட முடியாதுமா. வெளியே சாது மாதிரி இருப்பான், உள்ள சூதுக்காரனா இருப்பான். சாமின்னு சொல்லிக்குவான் வெளியே, காமியா இருப்பான் உள்ள. இவன் அந்த ரகம். இவனை விட்டு, காலை சுத்தின பாம்பு கடிக்காம விட்டுச்சேன். நீ ஒன்னும் கவலைப்படாதம்மா, உனக்கு ஏத்த மாப்பிள்ள நீயும் பாரு, நானும் பாக்குறேன். இவ வேண்டாம். பண்ணிருக்காங்க. சரிப்பட்டே வராது. ஓ, விஷயம் அப்படி போதா?
எவ்வளவு தைரியம் இருந்தா கெட்டு போன பொண்ணை என் பைய தலையில கட்ட பாப்பாரு. நானா இருந்தா நல்லா அந்த மனுஷனை நாக்கு பிடிங்க சாகுற மாதிரி நாலு வார்த்தை கேட்டுப்பேன். யார பார்த்து கெட்டு போன பொண்ணுன்னு சொல்ற? நீ பெத்து வச்சிருக்க பிள்ள படிக்கதான் தெரியல, நல்லா குடிக்க தெரியுது. போதைக்கு ராஜா பொம்பளை பொறுக்கி நல்ல வேலை இவனுக்கு என் பொண்ணை கொடுத்து என் கண்ணை என் கையாலே குத்திக்க இருந்தன. யார பார்த்து குடிகாரன் சொல்றீங்க? வார்த்தை அளந்து பேசுங்க. நான் அளந்தண்ணா வாமன அவதாரம் மாதிரி உங்க எல்லாரையும் சேர்த்து அளந்துடுவேன். ஏன் நல்லா அவன் இந்த மோசமான குடும்பத்துல வந்து என் பொண்ணு நாசமாகாம தப்பிச்சுச்சு. இன்னும் அங்க நாசமாறதுக்கு என்ன இருக்கு? இப்பவே உங்க பொண்ணு காதல் கத்திரிக்கான்னு ஊரை சுத்தி நாடு சிரிக்குதே. நான் காக்கன்னு சொல்லியிருக்காரு வள்ளுவர், முதல்ல அதை காத்துக்குங்க. வள்ளுவர் சொன்னது நாக்கு இருக்கிறவங்க எல்லாருக்காகவும் தான். ஏன் உங்களுக்கு நாக்கு இல்ல? நீங்க முதல்ல அதை காத்துக்கோங்க, இங்க வந்து கண்டபடி பேசாதீங்க. நான் கண்டபடி பேசுறேனா? நான் என்ன உன் பிள்ளையாட்ட குடிகாரனா? இங்க மரியாதை கொடுத்து பேசணும், இல்லன்னா வெளியே போயிடுங்க. வெளியே போறேன். ஒரு வழியானுக்கு நிச்சயம் பண்ணிய கல்யாணத்தை நிறுத்தியாச்சு, அடுத்தது உங்க கல்யாணம் தான். ஒண்ணு பண்ணு, நீயே நேரா போய் அப்பா கிட்ட பொண்ணு கேட்டு. அந்த வேலையை நீயே பண்ணிட்டா சூப்பரா இருக்கும். இது ரொம்ப நல்லா இருக்கடா. எனக்கு பார்த்து வச்சிருந்த பொண்ணு உனக்கு பாக்குறதுக்கு நானே. மதன், சுந்தரமூர்த்தி நாயனாருக்கு பரவ நாச்சியார சேர்த்து வைக்கிறதுக்காக சிவபெருமானே போனாரா? அந்த மாதிரி அதனாலதான் அன்னைக்கே என்ன வாழ வச்ச தெய்வம் சொன்னியா? இப்ப நான் கண்ணம்மா அப்பா கிட்ட போனா கோயில்ல நான் குடிச்சிட்டாங்கன்னத நேர்ல பார்த்தவர், பொம்பளை பொறுக்கின்னு பட்டம் கொடுத்தவர், கையில செருப்பு எடுத்துக்குவாரு. ஏண்டா நான் பண்ணதெல்லாம் நடிப்புன்னு அவருக்கு எப்படிடா தெரியும்? அதுவும் ரைட் நீ சொல்றது, ஆனா எனக்காக பிளீஸ் போட முடியாதா? பிளீஸ் என்னால முடியாதுப்பா, எனக்காக இது கூட பண்ண மாட்டியா? ஏய் முடியாதுடா, உன்னை தவிர யாரா பண்ணுவாங்க? நான் என்னடா பண்ண முடியும்? ஐயோ ரெண்டு பேரும் வேண்டாம், நானே போய் எங்க அப்பாவை சம்மதிக்க வைக்கிறேன். சரியா? அப்பா அப்பா எங்க என்னப்பா ரொம்ப கோவமா இருக்கீங்க? அதெல்லாம் ஒண்ணு இல்ல. இதுதான் எங்க அப்பா. அப்பா நீங்க கண்ணி பக்கத்துல அந்த குயிலம்மா கிட்ட போட்ட சண்டை பிரமாதம். உனக்கு எப்படிமா தெரியும்? அது வீடியோ டிவில பார்த்தேன்ப்பா. அட அப்படியா? விஞ்ஞானம் எவ்வளவு முன்னேறி இருக்கு பாத்தியா? என்னதான் விஞ்ஞானம் முன்னேறினாலும் நம்ம மக்கள் பழமையில ஊறி போய் வர புதுமைகளை பொட்டு வச்சு பூ வச்சு பூஜைக்கு ஆரம்பிச்சிடுறாங்க. அப்படி ஒரு பக்தி மனப்பான்மை. ஆமாமா, அதனாலதான் உன்ன மாதிரி புதுமை பெண்களை வெறுக்கிறாங்க. இந்த பாரு, இந்த கழுதை பார்க்க பொம்பளை, நீ யாரோ ஒருத்தர காதலிக்கிறியா, அதனாலதான் அவன் மகனை ஏத்துக்க மாட்டோம்னு சொல்லி ஒரு கற்பனை கதையை விடுற. அப்பா ஒரு சந்தேகம். என்னம்மா? பயம் கலந்த சந்தேகம். எதா இருந்தாலும் பயப்படாம கேளுமா. நான் யாரையும் காதலிக்கிறதா அந்த கண்ணி பார்க்காம சொல்றத நீங்க நம்புறீங்களா? நான் நம்புறனோ இல்லையோ, அப்படி ஒண்ணு நடந்தா உண்மையிலேயே நான் சந்தோஷப்படுவேன், வரவேற்ப வாழ்த்துவேன். அப்படி ஏதாச்சும் இருக்கா? எந்த யாருன்னு சொன்னோ கொண்டு வர, ஆனா புடவை ஒண்ணு போட்ட மாட்டீங்களே. மக்களோட உரிமையை பறிக்கிற பொட்டா சட்டத்தை என் மகளோட உரிமையை பறிக்க போடுவோனா? நான் அவ்வளவு குடும்பக்காரனா? நீங்க புடவை கொண்டு வந்தாலும் எனக்கு வரப்போற புருஷனை பாத்தீங்கன்னா கண்டிப்பா வாபஸ் வாங்கிடுவீங்க. போட்டோ இருக்கட்டும், நீ முதல்ல உன் காதலோட போட்டோவை கொண்டு வா. போட்டோ வணக்கம்ண்ணா.
மாமா குயிலம்மா, என்ன புதுசா இருக்கு? வேட்டி சேலை பழம் தேங்காய். ஓ, பையனுக்கு கல்யாணம் சொல்ல வந்திருக்கியா? இல்லன்னே, என் பையன் மதனுக்கும் உங்க மக மாலாவுக்கும் சம்பந்தம் பேச வந்திருக்கேன். அடிடா மேளத்தை விடுடா வானத்தை. நானா எங்களுக்கு என்ன மான இணையில நினைப்பா? படிச்ச பட்டணத்தை பொண்ணுதான் கட்டிக்கும், பட்டிக்காட்டு பொண்ணு வேண்டாம் டம்பா அடிச்சீங்க. இப்ப என்னாச்சு? நடந்ததை மறந்துட்டு நடக்க போறத பத்தி பேசுங்க. உங்க பொண்ணு மாலா கண்ணி பொண்ணாவே இருந்துட முடியுமா? மாலா மதனுக்கு முற பொண்ணுங்கறத மறந்துடாதீங்க. என்ன அத்தை சொத்தனுக்கிட்டு? இந்த பார், என் தங்கச்சி மாலா நேத்து வரைக்கும் உன் பையனுக்கு முற பொண்ணு, இனிமே உன் பையனை பார்த்தா முறைக்கிற பொண்ணு. போகல போ. மொறப்பண்ணா மொறப்பண்ணு, முதல்ல என் மூக்க உடைச்சிட்டு இப்ப மொறவன் நட வந்திருக்கீங்களாக்கும். இத பாருமா, இந்த உலகப்பனுடைய ரோஷத்தை உரசி பாக்காதீங்க. நான் மீச முளைச்ச ஆம்பளையாக்கும். ஆம்பளைன்னா முகத்துல மீச முளைக்கிறது சகஜம்தான், ஆனா அதுவே வீரத்துக்கு அடையாளம் ஆகுறது இல்ல. கொஞ்சம் அடக்கமாவே பேசுங்க. நான் கேக்குறேன், மதனுக்கு மாலா கொடுக்க முடியுமா முடியாதா? முடியாது முடியாது. நீ போகலாம், அப்புறம் உன் மகளுக்கு கல்யாணமே நடக்காம போயிடும். போட்டோ என்ன அப்படி சொல்ற? என் பொண்ண கல்யாணம் பண்றதுக்கு 100 பேர் தவம் கிடக்குறான். இப்ப கூட கோவிந்தசாமியோட பையன் நிச்சயத்துக்கு வந்துட்டு இருக்கான். ஆடம்பர கல்யாணம், ஆடடிச்சு விருந்து. முடிஞ்சா சாப்பாட்டுக்கு வாங்க. எல்லாரும் கெடா வெட்டி பொங்கதான் வைப்பாங்க, நாங்க கெடா வெட்டி தாலியே கட்டுவோம். யோசிச்சு நிதானமாய் முடிவெடுங்க, எல்லாத்தையும் வைங்கம்மா. மாப்பிள்ள படணும்னு பத்திரமா பெட்டிகள் வச்சு பூட்டியா? அவரு என் மனசுலயே வச்சு பூட்டிருக்கேனே. ஏமா, எவ்வளவு நேரம் தான் தேடிட்டே இருப்ப? தேடி கிடைக்காத திரவியமாச்சு அவரு. இன்னமா கிடைக்கல. இந்தாங்கப்பா. அட, பையன் சூப்பரா இருக்கானே. அப்பா. என்னமா, தப்பா ஏதாவது சொல்லிட்டேன்? ஆமா, அவரு உங்க மாப்பிள்ள சூப்பரா இருக்காருன்னு சொல்லணும். சரி, மாப்பிள்ள படு சூப்பரா இருக்காரு. கண்ணு பார்க்கணும் இவருக்கும் சொந்த ஊராம்ப்பா. நீங்க முதல்ல மாப்பிள்ள பாத்தீங்களே, அந்த குயிலமா இருக்கிற தெருவுல தான் இவரும் இருக்காராம். அப்படியா? மாப்பிள்ளையோட பேர் என்னமா? பேரு தமிழ்ல பசுவுக்கு ஒரே எழுத்துல ஒரு பேர் இருக்கே. என்னப்பா? ஆ, பசு. அப்ப சிதம்பரம் போகாம இருப்பேன், கோயிலுக்குள்ள போக முடியாம தீ குளிச்சாரு. அது வந்து நந்தன். இப்ப ரெண்டு சேர்த்து பாருங்க. ஆ, நந்தன். மணமகன் வீட்டாரும் மணமகள் வீட்டாரும் பேசி முடித்தபடி வருகிற தை மாசம் 11 தேதி காலை 6:30 மணிக்கு மேல் 8 மணிக்குள்ளாக கலனிப்பாக்கம் உலகப்பன் அவர்களின் மகள் சௌபாகியவதி மாலாவுக்கும் கூடலூர் கோவிந்தசாமியின் கனிஷ்டகுமாரன் கோவிந்தராஜுக்கும் விவாகம் செய்வதாக பெரியவர்களால் நிச்சயிக்கப்பட்டுள்ளது. ரெண்டு சம்பந்தி கேட்டு போடுங்க. கடைசியில எங்க அப்பா என்ன இன்னொருத்தன் தலையில கட்டுறதுக்கு நிச்சய தாம்பூல எல்லாம் நடத்திட்டாங்க. என் முற மாமன் மதன், அவருக்குதான் நானே காலம் பூரா சொல்லிட்டு இப்ப என் கண்ணை கட்டி காட்டுல விட பாக்குறாங்க. மனசுக்கு பிடிச்சவரை விட்டுட்டு பிடிக்காதவங்க கூட வாழறத விட நரக வேதனை வேற எதுவுமே இல்ல. கால நீயே சொல்லு, என் மாமா கூட வாழற மாதிரி கண்டதெல்லாம் வெறும் கனவுதானா? ஏன் கால பேச மாட்டேங்கிற? உங்ககிட்ட நான் எவ்வளவு அன்பா ஆசையா பழகுன, இந்த மாதிரி முக்கியமான நேரத்துல நீ என்ன கைவிட்டா நான் என்ன பண்றது? கால, இப்ப நீ பதில் சொல்லு, என்ன கட்டிக்க போற மாப்பிள்ள பேரு என்ன? மதன். ஹாய், நீயா பேசுன? கால எந்த காலத்தடி பேசிருக்கு? நான் தான் பேசுனேன். மாமா, நீங்களா? நானே தான். வா போலாம். எங்க? உங்க அப்பா உன்ன வேற ஒருத்தர் கடிக்கு ஏற்பாடு பண்ணிட்டுக்காரு. வா போலாம். நான் வர மாட்டேன், நான் அவர்ல படி தாண்ட மாட்டேன்னு சத்தி பண்ணி கொடுத்துருக்கேன். உன்ன வேற ஒருத்தர் கட்டி கொடுத்துருவாருடி. நான் சத்தி பண்ண பண்ணுதான், நான் படி தாண்ட மாட்டேன்னு தாண்ட மாட்டேன். ஓ, சத்தியம் கிடக்குது சத்தியம். இப்ப என்ன, படி தாண்ட மாட்டேன் அவ்வளவுதானே? சரி வா. ஐயா, நம்ம மாட்டுல எங்க அக்கா சாப்பிட்டு இருக்கீங்க? எங்க போய் தொலைஞ்சானுங்க? ஏய், என்ன
பாத்தீங்களாப்பா, நம்ம வரதுக்குள்ள தாலியை கட்டிட்டான். இனிமே என்ன பண்ண முடியும்? வாங்க வீட்டுக்கு போறேன். பொண்ணாடா ஒருத்தன் தூக்கிட்டு வர்றான். ஐயோ அப்பா, அதை கத்தாம கழுத்த கத்தி பிடிச்சிட்டு போறா. இனிமே இவ என் பொண்ணே இல்ல. இவ்வளவு குரவலை பிடிச்சிட்டு போனோம். வணக்கம்மா. வாங்கண்ணே, ஏன் வெளியே நிக்கிறீங்க? உள்ள வாங்க. பழசெல்லாம் மறந்துடுவானே. மாலா மதனுக்கு கழுத்து நீட்டிட்டான். கல்யாண விருந்து நடக்குது. கண்ணம்மா, நீ தான் கிட்ட இருந்து எல்லாம் கவனிச்சுக்க. உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? பிருத்திவிராஜ் சம்யுக்தாவை தூக்கிட்டு போய் கல்யாணம் பண்ண மாதிரி என் மாமனு தோல்லே தூக்கிட்டு வந்துட்டாரு. இதெல்லாம் அண்ணனோட ஏற்பாடு தான். எல்லாம் என் ஏற்பாடு தான். கொஞ்சம் விட்டுருந்தோம்னா எங்க அப்பனுக்கு பால் ஊத்தி இருக்கணும். என் மச்சான், நான் சொன்னதை கெட்டு கச்சிதமா முடிச்சதுனாலதான் எங்க அப்பா வயல பாயசம் ஊத்துனேன். அதனாலதான் இந்த விருந்து ஏற்பாடு எல்லாம். நீங்க வந்திருக்கீங்க, இருந்து சாப்பிட்டு தான் போகணும். மாட்டையும் நடம் பிடிச்சிங்க, எல்லாத்தையும் பார்சல் பண்ணி வீட்டுக்கு அனுப்பிடுவோம். இருந்து சாப்பிட்டு வாங்க. வாங்க வாங்க சாப்பிடலாம். வாங்க. எங்க வீடு மட்டும் பெருசு இல்லைங்க, வில்லிவாக்கம் தொகுதி மாதிரி எங்க மனசும் பெருசு. வாங்க உட்காருங்க. நான் போறேன் நான் போறேன். உன்னோட கல்யாணம் இருந்ததாண்டா என்னமாச்சு? என்ன யோசனையா? வீட்டு போன போல இருக்க. புது மாப்பிள்ள சரி, ஃபர்ஸ்ட் நைட் பத்தி என்கிட்ட ஒண்ணுமே சொல்லலையே. வெக்கம் வெக்கம். சரி சரி, என்கிட்ட மட்டும் சொல்லு. நான் வெளியில யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டேன். காதல சொல்லு. டேய் சொல்லிட்டு பாங்க சும்மா. சரி சரி, பரவாயில்லடா, என்கிட்ட சொல்லு. இதெல்லாம் சொல்லி சந்தோஷப்படுற விஷயம் இல்ல. நினைக்க என்கிட்ட கூறுமானே, ஆட என்னென்ன மாதிரி மனசு கரிச்சது என்கிட்ட கூறுமானே.
மாயத்தான் நீ கண்ணி வச்சு புடிச்சு போட்ட தப்பிக்கத்த முடியாம சேல தலப்புல முடிச்சு போட்ட என்கிட்ட கூறுமா நீ ஆட என்னென்ன மாதிரி மனசு கரிச்சது என்கிட்ட கூறுமானே எங்கிட்ட கூறுமானே ஆட என்னென்ன மாதிரி மனசு அரிச்சது எங்கிட்ட கூறுமானே அடிச்சது கூட கேட்கலையா நீ போட வாடா மா பார்த்து ஓட்டுமா பத்திரிக்கை வாச்சாச்சு கல்யாணம் வரைக்கும் ஒரு தடவை வராம ஜாக்கிரதையா பாத்துக்கணும் பெரியவங்க சொல்லுவாங்க என்ன ஒழுங்கா ரோட்டை பார்த்து ஓட்ட விடுறீங்களா அப்பதான் நாம போய் சேருறது உறுதிப்படும் ஆபத்திலிருந்து தப்பிச்சிருக்கோம் என் மக கண்ணம்மா பேரு கேத்த மாதிரி என் கண்ணுக்கு கண்ணா வளர்த்த செல்ல மக இவ்வளவு நாளா அவ என்னோட கண்ணம்மா இந்த வினாடியிலிருந்து அவ உங்க கண்ணம்மா ரெண்டு ஜோடி கல்யாணம் நல்லபடியா முடிஞ்சு போச்சு அனிமுனுக்கு எங்க போறதா உத்தேசம்
உங்களுக்குள்ள கலந்து பேசி முடிவு பண்ணிக்கங்க, எங்க வேணாலும் அனுப்பி வைக்கிறேன். அப்புறம் என்ன, அவரே சொல்லிட்டாரு, லண்டனா சிங்கப்பூரா சுவிட்சர்லாந்தா செவ்வாய் கிரகமா? இல்ல மாப்ள, ஹனிமூனுக்கு வெளியூர் போற உத்தேசம் எதுவும் இல்ல. ஏன், கை செலவு காசு இல்லையா? சரி விடு, உள்ளூர்ல இருக்க கோயில் குளத்துக்காவது போலாம்ல? இல்ல, நம்ம மதுரோட மனசெல்லாம் நடமாடும் கோயில்கள் திருப்பணியிலே இருக்கு. பாரா, கோயில்ல இப்ப நடமாட ஆரம்பிச்சிருச்சா? அது என்னப்பா நடமாடும் கோயில்? நடமாடும் கோயில்கள்னா நடக்கிற கோயில்கள், அதாவது உயிர் வாழற கோயில்களான மனுஷங்கன்னு அர்த்தம். அந்த மனுஷங்கள்ல எவ்வளவு பேர் ஏற பாருங்க, எவ்வளவு பேர் நோய்வாய்ப்பட்டிருக்காங்க, அவங்க எல்லாருக்கும் சேர்த்து நம்ம ஊர்ல பெரிய ஹாஸ்பிட்டல் கட்டணும். ஏழைகளோட நோய் தீர்த்து வச்சு அவங்க எல்லாரையும் சிரிக்க வைக்கணும். ஏழையின் சிரிப்பில் இறைவனை காண்போம். நிறைவேறுபாக்கம் டாக்டர் அம்பேத்கர் இலவச மருத்துவமனை அடிக்கல் நாட்டு விழா. பெரியோர்களே, தாய்மார்களே, மாணவர்களே, மாணவிகளே, உங்களுடைய நலன் கருதி இந்த ஏரியாவில் ஒரு பொது மருத்துவமனை, இலவச மருத்துவமனை திறக்கலாம் இருக்கோம். அதுக்காகத்தான் எங்க மச்சான், மச்சான் உங்களை தொண்டன் கூப்பிடுறதா, தலைவர் கூப்பிடுறதா? ஐயா, தொண்டர்னு சொல்லாம வேற என்ன வேணா சொல்லிக்கோ. சரி விடு, அதனால கார்மேக ஐயாவை அடிக்கல் நாட்டணும் கேட்டுக்கிட்டோம், அவரும் நாட்டிட்டாரு. இனிமே என்ன, கட்டிடத்தை கட்டிட வேண்டிதான். நம்ம நாட்டுல நிறைய இடங்கள்ல அடிக்கல் நாட்டது அப்படியே கிடக்குது. யாராவது புத்திசாலிங்க அதுக்கு பூ போட்டு பொட்டு வச்சு கருப்பணசாமி காத்தவராயின்னு சாமி கும்பிட ஆரம்பிச்சிடறாங்க. அதனால ஐயாவோட கைராசி ஊரெல்லாம் நிறைய வியாதி வரணும். ஊர்லாம் நிறைய வியாதிக்காரங்க ஆஸ்பத்திரிக்கு வரணும். இல்லப்பா, கைராசி நோயாளிகளோட எண்ணிக்கை இல்ல, நோயாளிகள் குணமாகணும், அதுதான் கைராசி. கேட்டுங்க டாக்டர். நம்ம ஆஸ்பத்திரி நமக்கும் பொறுப்பு இருக்கு, நம்ம உழைப்பும் கொஞ்சம் இருக்கட்டுமே. அவங்க வேலையை நம்ம செஞ்சா அவங்களுக்கு யாரும் சம்பளம் தருவாங்க? அவங்க ஊதியத்துல பங்கு வேண்டாம், உழைப்புல பங்கு பெறலாமே. மாலா, நீ பொதுநல தியாகி, நீயே தொண்டு செய்யுமா? உங்களுக்கு என்ன கலை எழுத்த இதெல்லாம் செய்யறது? மாலா, பிடிக்கல என்ன விடு, உழைக்கிற மட்டும் குறுக்க நிக்காத, இப்ப தண்ணி இல்ல போ. டேய் மதன், உடம்புல ஒரே மண்ணா இருக்குடா, வா பம்ப் செட்ல நின்னு ஆனந்தமா குளிச்சுட்டு வரோம். வா வா வா. மல துங்க தேவையா உங்களுக்கு, பழக்கம் இல்ல உங்களுக்கு, வாங்க. சும்மா இருக்கணும். இங்க வாங்க, மேல வாங்க. என்னம்மா பார்த்து நடக்க கூடாது? ஏன் கண்ணம்மா நீ என்னோட சேர்ந்து கஷ்டத்தை எடுத்துக்கிற? ஒரு உயிர் இருடலுங்கிறது ஒப்புக்கு சொல்றதா என்ன? சரி வா, அந்த மாலாவை பாரு, மகாராணி மாதிரி. அது அவங்க சுபாவம், தயவு செஞ்சு நீங்க அவங்களை பத்தி ஒன்னும் சொல்லாதீங்க. சரி வா. என்ன, சரி நீ நடக்க வேண்டாம், நானே உன் காரை கொண்டு போய் உட்கார வைக்கிறேன். அங்க பாருங்க, புருஷன் அப்படி இருக்கணும், பொண்டாட்டிய தூக்கிட்டு போறாரு. ஒன்ன கூட நான் தூக்கிட்டு வந்தாடி கல்யாணம் பண்ணிட்டேன். வன்ஸ்பர் தூக்கினான குறைஞ்ச பண்ணுவீங்க. கண்ணம்மாவுக்கு கால அடிபட்டு இருக்கு, அதான் அவன் தூக்கிட்டு போறான். என்னடி நீ பாவம். அறிவுறுத்த உனக்கு என்ன கேரண்டி பண்ண, தூக்கி போடுறா தூக்கி போவேல, எப்படி ரத்தம் கொடுத்து பாரு.
தெரியவா? நானும் அவளும் ஒண்ணா? அவளை தூக்கின மாதிரி ஒண்ணும் நீங்க என்ன தூக்க வேணாம். நான் பின்னால தொத்திக்குவேன், திரும்புங்க. கார்கில் நிவாரண நிதியாக தமிழக மக்கள் சார்பாக ஏற்கனவே 15 கோடி ரூபாயை வழங்கி இருந்த தமிழக முதல்வர் கலைஞர் அவர்கள் மேலும் தமிழ் மக்கள் அளித்த பெருந்தொகையான ரூபாய் 25 கோடியை இன்று பாரத பிரதமரிடம் வழங்கினார். போர்க்கள காட்சிகள் தொடர்ந்து வருகின்றன. ஒண்ணுமே புரியல கண்ணம்மா, தபால் என்ன வந்திருக்கு? நல்ல செய்தி தானே? நாட்டுக்கு நல்ல செய்தி, ஆனா எனக்கு... உனக்கு என்ன செய்தி சொல்லுமா? ஆனந்த ஆர்மி கேம்புக்கு மெடிக்கல் டீமோட வர சொல்லி லெட்டர் வந்திருக்குப்பா. என்ன ராணுவ முகாமுக்கா? இப்போ கண்ணம்மாவோட விருப்பம் என்னன்னு தெரியணும். என்னப்பா இது, கல்யாணம் 3 மாசம் கூட ஆகல, இன்னும் தாலி பிரிச்சு கூட கோக்கல, அதுக்குள்ள என்னப்பா? எப்படி என் மகளுக்கு மனசு வரும்? சின்னஞ்சிரசுக அதுக்குள்ள பிரிஞ்சிருக்க முடியுமா? அது ஒரு ராணுவ முகாமா? சண்டை வாரம் நடந்துட்டு இருக்கு, தினம் தினம் குண்டு வெடிச்சிட்டு இருக்கு. ஒரு காலம் என் மகள் ஒத்துக்க மாட்டா. ஆனந்தனுக்கு சின்ன வயசுல இருந்தே ராணுவத்துல சேர்ந்து நாட்டுக்கு சேவை செய்யணும்னு ரொம்ப ஆசை. அதான் ராணுவத்துல இருக்க மருத்துவமுகாமுக்கு சேவை செய்யறதுக்கு அப்ளிகேஷன் போட்டு இருக்கு, ஆர்டரும் வந்துருச்சு. அவனை போக வேணாம்னு சொன்னா நிச்சயமா கேட்க மாட்டான். என்ன மதன், நீ எதை சொல்லி இந்த ஆனந்தன் கேட்க மாட்டான்? அது சரி, ராணுவத்துல இருக்க மருத்துவமுகாமுக்கு நீ அப்ளிகேஷன் போட்டுருந்தியா? ஆமா. ஆர்டர் வந்துருச்சுப்பா. வா, ஃபண்டாஸ்டிக். அதிகளா எவ்வளவு சந்தோஷப்படுறாங்க. இவனை போக வேணாம்னு சொன்னா கேட்பானா? என்னோட நீண்ட நாள் ஆசை நிறைவேறிடுச்சு கண்ணம்மா. நீ வந்த நேரம் என் கனவு நனவாயிடுச்சு அம்மா. என்ன வாழ்த்தி வழி அனுப்புங்க. மதனோட பெர்மிஷனும் பிளஸிங்ஸும் எனக்கு ஆல்ரெடி கிடைச்சாச்சு. இந்த கண்ணம்மா சங்கிலக்கியம் படிச்சவ, புறநானூற்று தாய்களின் வீரத்தை புகழ்ந்தவ. போர்க்களத்தில் தந்தை இருந்தார், தமையன் மாண்டார், தன்னை மணந்தவரும் உயிர் துறந்தார். அப்போதும் நாட்டின் மீது கொண்ட பற்றால், பக்தியால், பாசத்தால் வீட்டிற்கு ஒரே புதல்வனை கையில் வேல் கொடுத்து சென்றுவா மகனே சிறுகளம் நோக்கி என்று அனுப்பி வைத்தாலே அந்த செந்தமிழ் தாய், நம் செம்மொழி தாய். அந்த தாயின் மரபுல வந்தவங்க தானே என்ன போன்ற தமிழ் பெண்கள். இவரையும் ராணுவ முகாமுக்கு அனுப்பி வைக்க நான் தயாரா இருக்கேன். கண்ணம்மா, உன்ன மனைவி அடைஞ்சது எனக்கு பெரிய பாக்கியம். ஆனந்த், போய் சேர்ந்தோட லெட்டர் எழுதுங்க. நான் எழுதுற லெட்டருக்கு நீ உடனுக்குடனே பதில் எழுதணும் கண்ணம்மா. அட்ரஸ் மட்டும் இங்கிலீஷ்லயே எழுதணும், ஏன்னா அந்த பக்கம் எல்லாம் இங்கிலீஷ் இல்லைன்னா ஹிந்தி தான் தெரியும். இந்தியாவின் ஆட்சி மொழியா தமிழ் ஆக போது, அப்ப தமிழ் எழுத. அம்மா, இப்ப எங்க கூட்டிட்டு போறீங்க? எனக்கு கீழே நிறைய வேலை இருக்குல்ல. நீ வா, முதல்ல டைரி எழுதணும். என்ன டைரி? என் டைரிய பாத்தியா கண்ணம்மா? டைரியா? எந்த டைரிங்க? பைத்தியக்காரி, டைரினா புரியலையா? நான் தினசரி புரட்டி எழுதுற படிக்கிற டைரி தானே கண்ணம்மா. உன் நினைப்புதான் கொல்லும். அங்க போகும்போது கொல்லும் கிளம்புற வார்த்தையில யூஸ் பண்ண கூடாது. இங்க பாருங்க, அங்க போயிட்டு எனக்கு டெய்லி போன் பண்ணணும். ஓகே, நான் போன உடனே கட்டாயம் என் போன் நம்பரை சொல்றேன். சரி கண்ணம்மா, இப்போ ஒரு தடவை கொஞ்சம் என் டைரி எழுதுறாமா? டைம் ஆச்சே. மாப்பிளே, மாப்பிளே, மாப்பிளே வருவாங்க. அத்தை, ஊர்கால் எடுத்து வச்சாச்சா? எடுத்து வச்சாச்சுமா. ஊர்கா, அப்பளம், வடை எல்லாம் எடுத்து வச்சாச்சா? மாப்பிளே வாங்க. மலா, போயிட்டு வரேன். கண்ணம்மாவை பத்திரமா பாத்துக்க. கண்டிப்பா, நீங்க சொல்லணுமே பத்திரமா பாத்துக்கிறேன். கவலைப்படாதான், மாலாவும் கண்ணம்மாவும் எனக்கு மருமை கிடையாது, மக மாதிரி. வாய் அளவுலதான் மக மாதிரி சொல்லுவாங்க, மனசெலவுல மகதான். மாமா, போயிட்டு மாமா. நீங்க ஊருக்கு போறீங்கல்ல, கண்ணம்மா சென்னையில கொஞ்ச நாள் எங்கூட இருக்கட்டும், அப்புறம் அனுப்பிச்சு வைக்கிறேன். சரி மாமா, வாங்க. முருகா வா, பெண்ணி படிக்க தூக்கு. ரொம்ப குளிருமா, அதான் கம்பளி வச்சிருக்கிறேன். அட்டு சுறுசுறுப்பா இருக்கிய, கார் ரெடியா இருக்கு, பாதி சாமானே ஏத்தியாச்சு. காசு கொடுத்தா காரை கொடுத்து நிப்பாட்ட போறோம். என்ன மதன், இத வந்தறேன்னு சொல்லிட்டு போனா ஆளே காணோம். விடு விடு விடு, நான் சொல்லிக்கிறேன் விடு. நீ மதனை தெரிஞ்சு போறது அவனால தாங்க முடியாதான், அதனால கிளம்பி போங்க, ஸ்டேஷனுக்கு நேரா வந்தறேன்னு சொல்லிட்டான். அதான் ரொம்ப கஷ்டம்.
ஸ்டேஷன்ல போய் ரெண்டு பேரும் கண்ணீரும் கம்பளியுமா நிக்க போறாங்க. கண்ணம்மா, நான் எப்போ உன்னதப்பாதான் இருப்பேன். தேசத்துக்காக சேவை செய்ய போறீங்க, போயிட்டு வாங்க. நீங்க தமிழ்நாடா? ஆமா சார், நீங்க தமிழா? சரி, என்ன உங்களுக்கு? சிவகங்கை. ஓ, வீரம் செறிஞ்ச மன்னன். ஆமா, உங்க பேரு என்ன? இப்ராஹிம். இப்ராஹிம், நான் மதத்தால ஒரு முஸ்லிம், ஆனா பிறப்பால நான் ஒரு இந்தியன் சார். எங்க அப்பா ஒரு சுதந்திர போராட்ட தியாகி சார். ஓ, ஆமா சார். குட், ஓகே, see you again. கண்ணம்மா, எனக்கு என்ன கவலை?
என் கணவர் தேசத்துக்காக பாடுபட போயிருக்காரு நினைக்கும் போது எவ்வளவு பெருமையா இருக்கு தெரியுமா? சரி, அப்புறம் இந்த வார் ஃபண்ட். ஆமா, வார் ஃபண்ட்ஸ் கலெக்ட் பண்ண டாக்டர்ஸ் அசோசியேஷன் சார்பா இங்க சென்னையில ஒரு நடன நாடகம் ஏற்பாடு பண்ணிருக்கோம். நடன நாடகமா? என்ன புறநானூற்று தாய்? கொக்கை போல் நரைத்த கூந்தலுடைய ஒரு கிழவி தன் மகன் களத்தில் இறந்தான் என கேட்டு அவன் பிறந்தபோது கொண்ட மகிழ்ச்சியை விட அதிக மகிழ்ச்சி அடைகிறாள். இருந்த போதிலும் பெற்ற தாய் என்பதால் மூங்கில் மரத்தில் தேங்கி வழியும் மழை துளி போல் கண்ணீர் வடிக்கிறாள். இதைத்தான் நான் என் இருவிழி மழைதனை காணாதீர், என் இதயம் மகிழ்வதை காண்பீரே என்ற கவிதை நடை இசைப்பாடலாக ஒரு சிறுகதை போல எழுதியிருக்கிறேன். மணித்தேரில் சென்ற அவள் மகன் இன்னும் திரும்பவில்லை. மாற்றாரை விரட்டாமல் திரும்பி வர அவன் விரும்பவில்லை. அதனால் தான் ஆயிரம் பேர் அவ்வூர் வீரர் வந்த பின்னும் அவர் இல்லமெல்லாம் ஆரவாரம் எழுந்த பின்னும் மணித்தேரில் சென்ற அவள் மகன் இன்னும் திரும்பவில்லை. மாற்றாரை விரட்டாமல் திரும்பி வர அவன் விரும்பவில்லை. விழுப்பும் பட்ட வீரர் பலர் இல்லம் வந்தனர் வேம்பின் இலை கொண்டு உங்களை ஆற்றிட வீட்டு முகப்பில் ஒப்புகளை கொணந்து வேல்விழி துணைவியர் செருகி வைத்தனர். மணித்தேரில் சென்ற அவள் மகன் இன்னும் திரும்பவில்லை. மாற்றாரை விரட்டாமல் திரும்பி வர அவன் திரும்பவில்லை. பறந்தோடி வருகின்ற நினைவும் வரவில்லை. மற்றவர்கள் வந்து விட்டார் அவர் மனையில் உற்றவர்கள் மனமகிழ்வு பெற்றுவிட்டார். மணித்தேரில் சென்ற அவள் மகன் இன்னும் திரும்பவில்லை.
புகழ் பெற்ற மகனை வாழ்த்துகின்றேன். கருவில் சுமந்த தாயல்லவோ அதனால் வாடுகின்றேன். என் இருவேளி மழைதனை புறநானூற்று தாயாக உங்கள் முன் தோன்றி உங்கள் அனைவரின் கண்களையும் கலங்க வைத்தவர். விழாக்குழுவின் சார்பாக இந்த பண முடிப்பை அவருக்கு வழங்குகிறேன். வணக்கம். எல்லையில் போராடும் வீரர்களுக்கு எங்கள் வீர வணக்கம். நீங்கள் வழங்கிய இந்த நிதியையும் எங்கள் நடன குழுவின் சார்பாக அந்த நிதியை சேர்த்துக் கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறேன். வாங்க வடிவே, வாங்க வள்ளியம்மா. வடிவே, கண்ணம்மா கல்யாணம் திடீர் கல்யாணமா போயிடுச்சு. மாலா கல்யாணம் மகாபஜார் கல்யாணம் மாதிரி ஆயிப்போச்சு. அதனாலதான் பெரிய விருந்தா வைக்க முடியல. அதுக்காக தான் உங்க ரெண்டு பேரும் தனியா சென்னைக்கு அழைச்சு பெரிய விருந்துக்கு ஏற்பாடு பண்ணிருக்கேன். நல்லா சாப்பிட்டு நாலு நாள் தங்கிட்டு தான் போனோம். உட்காருங்க சார். வள்ளி, அந்த பூ எடு. என் மருமக கண்ணம்மா தலை நிறைய பூ வச்சு பாக்கணும் தானே, இவ்வளவு பூ வாங்கிட்டு வந்திருக்கேன். திரும்பமா. என் கண்ணே பட்டுடம் போல இருக்கு. வள்ளி, உனக்கு ஒண்ணு தெரியுமா, எங்க அண்ணன் வீட்டுல ரூம் ரூமுக்கு கலர் டிவி இருக்கு. என்ன, உனக்கு ஒரு டிவி வேணும்? போன வரை நீ வந்த போய் ஆசைப்பட்டதா கண்ணம்மா சொல்லிச்சு. இந்த பார், உனக்காக வாங்கின கலர் டிவி, இப்பதான் கவரே பிரிச்சிருக்கு. இந்த டிவி எனக்கே எனக்கா, ரொம்ப தேங்க்ஸ் அண்ணே. ஆமா, இந்த டிவி வர்க் பண்ணுமா, கொஞ்சம் போட்டு காட்டுமா? கார்கில் யுத்தத்திற்காக இந்தியா முழுவதும் மக்கள் ஒவ்வொரு மாநிலத்திலும் போட்டி போட்டுக் கொண்டு நிதி வழங்கினார்கள். தமிழக முதலமைச்சர் கலைஞர் அவர்கள் மற்ற மாநிலங்களை விட தமிழ்நாட்டில் அதிக நிதியாக ₹50 கோடியை இந்திய பிரதமரிடம் வழங்கினார். அப்போது மத்திய அமைச்சர் திரு முரசொலி மாறனும் அவருடன் இருந்தார். சற்று முன் நம் நிலையத்துக்கு வந்துள்ள ஒரு முக்கிய செய்தி. செய்திக்கு பின் எதிர்பாராதது திரைப்படம் தொடரும். கார்கில் யுத்தத்தில் காயமடைந்த வீரர்களுக்கு உதவிட சென்ற டாக்டர் ஆனந்தன் தலைமையிலான மருத்துவ குழுவினர் அத்தனை பேரும் பனிமலையில் வீசிய கடுங்காற்றில் சிக்கி பலியாகிவிட்டார்கள். பேசுமா,
பாலு கணமா பத்தி பேப்பர்ல வந்திருக்கு. அம்பேத்கர் மருத்துவமனை நிர்வாகி கண்ணம்மா ஞாபக சக்தி இழந்த நிலையில் உள்ளார். நினைவு தவறிய அவரை அவரது குடும்பத்தார் மிகுந்த எச்சரிக்கையுடன் பாதுகாத்து வருகின்றனர். சபாஷ், கண்ணம்மா மாட்டிக்கிட்டா. கடவுளே அவளை கொண்டு வந்து என் கையில ஒப்படைச்சிட்டார். என்ன சொல்ற பாபு? இதோ பாரு, நான் முத்திரத்தால சம்பாதிச்ச பணம் கோடி கோடியா இருக்கு. எவ்வளவு பணம் செலவானாலும் சரி, நான் அந்த கண்ணம்மா அடைஞ்சு அவளோட குடும்பம் நடத்தாம விடவே மாட்டேன். உன்னால முடியுமா? முடியும். இந்த ஊர் நாட்டாமையோட உதவி இருந்தா கண்டிப்பா முடியும். உலகப்ப சார், நீங்க தான் எனக்கு இந்த உதவி செய்யணும். உங்ககிட்ட கோடி கோடியா இருக்கிற ரூபாயில ஒரு கோடி ரூபாய் கொடுத்தா பஞ்சாயத்து எலெக்ஷன்ல ஜெயிக்கிறதுக்கு உதவியா இருக்கும். இவ்வளவுதானே? இந்தாங்க, எத்தனை கட்டு வேணுமோ எடுத்துங்க. ஒரு கோடிக்கு எத்தனை கட்டு வருமோ அதை பெட்டியில கொடுங்க. இப்ப பெட்டி வாங்குறது தானே கௌரவம். பெட்டியை கொடுத்துட்டீங்கல்ல, இனிமே அந்த கண்ணம்மா உங்களுக்கு தான். அதுக்கு நான் கேரண்டி. தெரியாம அவளை எப்படியாச்சு சமாளிச்சிடலாம். அதனால ஆனந்தனும் நான் எவ்வளவு நல்ல நண்பர்கள் தெரியும். அவளை விட்டு பிரிஞ்சில் ஒரு நிமிஷம் கூட இருக்க மாட்டேன். ஆனா இப்போ என்ன மனசு விட்டுட்டு போயிட்டேன். அவளோட பிரிஞ்சில் ஆகிருந்த சாப்பிட வரீங்களா இல்லையா? வேண்டாம் சொன்னா கேளு மாமா. கொஞ்சமாவது சாப்பிடுங்க. வேண்டாம். பாருங்க, சாப்பிட கூப்பிட்டு வரமாட்டேங்கிறாரு. வாடா எழுந்து சாப்பிடவா. எனக்கு சாப்பாடு வேண்டாமா? சரி, கொஞ்சம் படுத்து ரெஸ்ட் எடுத்துக்கப்பா, எல்லாம் சரியா போயிடும். எனக்கு சாப்பிட பிடிக்கல, தூங்க பிடிக்கல. அப்போது ஆனந்த நினைவாக இருக்குமா? எனக்கு பைத்தியமா பிடிச்ச போல இருக்கு. மாலா, ஆனந்தோட பிரிவை மதனால தாங்கிக்க முடியல. நீதான் உங்ககிட்ட பக்குவம் பேசி கொஞ்சம் கொஞ்சமா அவன் மனச மாத்தணும். சொல்லிட்டீங்கல்ல, நான் பாத்துக்கிறேன். ஏய், என்னடி இதெல்லாம்? தெரியலையா? பரவாயில்ல, நான் சொல்லித்தரேன், உட்காருங்க. தெரியலாம் தலடி கேக்குறதுக்கு. போ போ, முடிஞ்ச உடனே போறேன். இல்லன்னா முடிஞ்ச உடனே போறேன். அதாவது நம்ம ரெண்டு பேருக்குள்ள சண்டை முடிஞ்சு சமாதானம் ஏற்பட்டதுக்கு அப்புறம் போறேன்னு சொன்னேன். கூடலும் கூடலும், பொண்ணோடையும் கிடையாது, இனி அந்த பொண்ணோடையும் கிடையாது. புரியலையா உங்களுக்கு? தெரியுது. Yeah.
நானும் வந்திருக்கேன். என்ன கண்ணமா பாக்குற? நான் தான். வா கண்ணம்மா, வா மெதுவா வா. ஆஹா, எங்கள் கண்ணம்மா நகை புது ரோஜா, எங்கள் கண்ணம்மா விழி இந்திர நீலப்பூ, எங்கள் கண்ணம்மா முகம் செந்தாமரை. உட்கார் கண்ணம்மா, உட்கார். அந்த சால பக்கம் வேண்டாம், இந்த சோல பக்கம் கூட்டு வந்த. காற்று வெளியீடை கண்ணம்மா நின்றன் காதலை எண்ணி கழிக்கின்றேன் கண்ணம்மா. ஆஹா, கும்பிடு போன தெய்வம் குறுக்க வந்த மாதிரி வந்துட்ட கண்ணம்மா. வா பக்கத்துல வா. டேய், என்ன சோதிக்காத, என் சொர்ண விக்கிரகமே. என்ன சொல்ற? மௌனம் சம்மதத்து கருவி. வாடாச்சனா, என்னை இவ்வளவு நாள் காக்க வச்சுட்டா. நான் ஆசைப்பட்டது அதை விடாம தடுத்தது இல்ல, உன்னை விட மாட்டேன்டா. அப்படி நீ திரும்பவும் வந்தா உன்னை நான் உயிரோடு விட மாட்டேன்டா. நாலு பேர் வர இடம் போற இடம் கொஞ்சம் கூட நாணம் இல்லாம நாகரிகம் தெரியாம யாராவது பார்த்தவங்க காரை துப்புவாங்க. புடவை மட்டும் தான் கட்டி விட்டீங்களா இல்ல ஜாக்கெட்டை சேர்த்து போட்டு விட்டீங்களா? ஏமா பரதேவத, சந்தோஷமா இருந்த குடும்பத்துக்குள்ள குட்டிச்சாத மாதிரி வந்து பூந்துட்டே. ஆமா, என் புருஷன் உனக்கு புடவ கட்டி விட்டாரு, எப்படி ரசிச்சாரு? அரை நிர்வாணமாவா இல்ல? பேசக்கூடாதுன்னு பார்த்தேன். நீ ஒரு பொண்ணு தானே, நீ பேச உனக்கு அவசரமா தெரியல. செய்யறதையும் செஞ்சுட்டு பொய்யே பேசாத அரிச்சந்திர மாதிரியும், பொண்டாட்டி தவிர வேற பொண்ணையே பார்க்காத ராமர் மாதிரியும் எதுக்கு நடிக்கிறீங்க? அவங்க வேணா அப்படி நடிச்சிருக்கலாம், நான் அப்படி நடிக்கல. அப்படிப்பட்ட ஆளும் இல்ல. இது உனக்கு ரொம்ப நல்லா தெரியும். இந்த கை உன தவிர வேற யாருமே தொட்டதில்ல. அது அப்போ, அரை இப்போ இந்த கை தான் கண்ணமாக்கு போட கட்டி விட்டுச்சு. இந்த கை தான் உன தொட்டு ரசிச்சிச்சு. பெரியம்மா வீட்டுல இல்லையா? வைத்தியரையா, நான் அதோ பைத்தியக்கார தரமா பேசிட்டேன். ஒரு அடுப்பு மேல கைய வச்சு கைய புண்ணாக்கிக்கிட்டாரு. இங்க பாருங்களேன், ஏதோ மருந்து போடுங்களேன். பயப்படாதீங்க, நான் வீட்டுல போய் மருந்து எடுத்துட்டு வரேன். கண்ணம்மா கண்ணம்மா கணச்சும் பாருங்க. சந்தோஷமான சமாச்சாரம் தான்மா, இந்த அம்மா கர்ப்பமா இருக்காங்க. என்னோட வருங்காலம் கதையை முடிப்போம். உனக்கு அபாரமான மூளை, எப்போ வேலை செய்யாத மூளை இந்த மாதிரி நேரத்தில் நல்லா வேலை செய்யுது. என்னோட மூளை மாலாவோட காலை இப்ப விடு ஆள. எங்கடா போற? நம்ம கண்ணம்மாவை தீத்து கட்ட போட்ட பிளான பாபு சாட்டு சொல்ல வேண்டாமா? அட பைத்தியக்காரன், எந்த காரணத்தை கொண்டும் இந்த விஷயம் பாபுக்கு தெரியவே கூடாது. ஏன்னா கண்ணம்மா கண்ணம்மான்னு அவன் உயிரே விட்டுட்டு இருக்கான். அது மட்டும் இல்லாம அவளை அவங்கிட்ட ஒப்படைக்கிறதா சொல்லி நான் வாக்கு கொடுத்துருக்கேன்.
இந்த பிளான் எப்படி போகுதுன்னு பார்த்து பிறகு நம்ம யோசிக்கலாம். இன்னும் ஒரு திட்டம் வச்சிருக்கேன், அத மாலாதான் முடிக்கணும். சொல்லுங்கப்பா. கண்ணம்மா யார் மூலமா கர்ப்பமா இருக்காங்கிறத ஒரு மர்ம கதையா மாத்தணும். அவ வயித்துல வளர்றது பாபு பிள்ளையா, ஆனந்த பிள்ளையா, இல்ல மதன் பிள்ளையா? இப்படி ஒரு மர்மமான சிக்கலை போட்டு இந்த ஊரே சிரிக்க வைக்கணும். அக்கா, கண்ணம்மா பத்தி ஒரு மாதிரி பேச்சு வருதே. ஆமா, என் காலையில விழுந்து கண்ணம்மாவுக்கும் மதனுக்கும் தொடர்பு என்ன? எந்த புத்துல எந்த பம்பருக்கும் யார் கண்டது? யாரோ பாபுவா, டிரைவரா, முத்திரத்தாள்ள 30-40 கோடி கொள்ளையா, அவனுக்குதான் கண்ணமா உண்டாயிருக்காளாம். பாவம், கட்டின புருஷன் பட்டாளத்துல போய் செத்துட்டான், இவன் இங்க பாவம் மூட்டியே சுமந்துகிட்டு இருக்கா. கண்ணமா சாப்பிடுமா? சாப்பிடு கண்ணமா, எனக்காக சாப்பிடு. என்ன பிரயோஜனம்? எல்லா நகையும் கண்ணமாக்கு போடுங்கம்மா. இவ்வளவு நகைகளை கொண்டு வந்திருக்கீங்க, அவளால ஒரு பொட்டு நகையாவது போட்டுக்க முடியுமா? எனக்கும் கண்ணம்மாவுக்கு எல்லா நகையிலும் போட்டு பார்க்கணும்னு ஆசைதான். ஆனா அவ புருஷனை எழுந்துட்டு நிக்கிறப்ப எப்படிப்பா? புருஷன் போய் புன்னகதான் போச்சு. இந்த நகையாச்சும் இருக்கட்டுமே, இந்த காலத்துல போய் போடுங்கம்மா. ஒரு வழி பண்ணிடு. ஏன் காலைக்கிட்ட வம்புக்கு போறீங்க? ஏய் மலா, ஓ இதே என்ன, இரும்பா இல்ல கல்லா? இதே கல்லுதான், இரும்புதான். உங்க கண்ணம்மா இதயம் தான், பஞ்சு போல மென்மையானது, பட்டு போல பலபலப்பானது. யாரு நெருப்பு வச்சாலும் பத்திக்கும். அதான் நீ வச்ச நெருப்புல பத்திக்குச்சு. முதல்ல நீ ஒரு பொம்பள மாதிரி பேசுறதுக்க. நான் பொம்பளைதான், நீங்க தான் வரவே காட்ட ஆம்பள. என்ன சொன்ன? ஆசை கண்ண மறைச்சு
கண்ணம்மாவோட சொத்துக்களை சுருட்டிக்க சுழிச்சு பண்ணி கர்ப்பமா இருக்கவளை காலமாட விட்டு முட்டை சொல்லி ரெண்டு உயிரை பறிக்க பாத்தியே. நீலாவ பொண்ணா பாடி போடி போ கொடுமக்காரி கொலகாரி. என் மதன் கண்ணம்மா மேல இவ்வளவு பரிவும் பாசமும் காட்டுறா. என் மக மாலாவும் ஒரு பொண்ணு தாண்டா. ரெண்டு பேரும் பொண்ணுங்க தான். என்ன பண்றது, விஷ பாம்பும் பலபலம்தான் இருக்கு, இல்லாங்க மீனும் பலபலம்தான் இருக்கு. அதுக்காக பாம்பை மீனை ஒண்ணா பாவிக்க முடியுமா? இவ விஷ பாம்பு கட்டு விரிய கண்ணாடி விரிய இனிமே அதை மூஞ்சில முடிக்கப்படாது. எங்கம்மா போற கேக்குறல்ல? நிறைய நகை நட்டு போட்டிருக்கு, கோச்சு விடுவது போல இருக்கு. கண்டக்டர் எங்க ஊருக்கு ரெண்டு டிக்கெட் கொடுத்துரு. கடைசியா காலமாடு நம்ம கைவிட்டுருச்சு. இப்ப என்னப்பா பண்றது? சிரிச்சுத்தான் கழுத்தை அறுக்கணும். மகனுடைய மனசு ரொம்ப இலகுற மனசு. அவங்கிட்ட போய் மன்னிப்பு கண்ணிப்பு கேட்டு எப்படி அதை ஆசைப்படுங்க. பஞ்சாயத்து எலெக்ஷன்ல நான் தான் ஜெயிக்க போறேன். எப்படிப்பா? நான் ஜெயிக்கிறதுக்காக ஒரு அருமையான திட்டம் வச்சிருக்கேம்மா. நான் வச்சதுதான் சட்டம், இட்டதுதான் உத்தரம். அப்புறம் மகன் என்ன ஆக போறான், கண்ணம்மா என்ன ஆக போறான்னு பாரு. போகணும், போய் ராசி பண்ணிக்க. அந்த பக்கம் எனக்கு காலை வலிக்குது. உக்காந்து உக்காந்து மெல்ல உட்காரு. உன்னை பார்த்தா பதும மாதிரி அழகாக அடிக்க, வயிற்றுல வேற சுமை, கழுத்துல வேற ஒரு சுமையா வேணுமானாக. இங்க பார்த்தா மகாத்மா காந்தி சொன்னாரு, ஒரு பொண்ணு தன்னன் தனியா நிறைய நகைய போட்டுக்கிட்டு நடு ராத்திரியில திருட்டு பயம் இல்லாம என்னைக்கு வீடு வந்து சேர்றாளோ அன்னைக்கு தான் உண்மையான சுதந்திரம்னு சொன்னாரு. சுதந்திர நாடுதான், ஆனா பெண்கள் விஷயத்துல வேலையே பயிர மேஞ்ச கதையால நடக்குது. அம்மாடி இவ்வளவு நகைய போட்டிருக்க, எங்கேயாவது மாட்டிக்கிட்டா சலந்தி வலையில ஆப்ட ஈ மாதிரில ஆயிடுவ. பேசவும் மாட்டேங்கிற, ஒரு விவரமும் புரியல. நான் போய் உங்ககிட்ட சொன்ன பாத்தியா, இதோ ஒரு கோயிலு, அதை தாண்டினா ஒரு ஆறு வரும், அந்த ஆத்த தாண்டினோன்னு வச்சுக்க ரோடு வரும். ரோடு வந்தா என்ன ஆகும், அங்க வண்டியோ ஏதோ ஒண்ணு வரும், அதுல ஏறி ஊருக்கு போயிடலாம். சின்னாயே வெளியமா குட்டி வாங்கடியே. ஏ கற்பாயே என்ன மாறி மாட்டீங்களா? இதை கொண்டு போய் சீக்கிரம் வந்துட்டு போமா. எல்லாரும் பார்த்து கைத்தாங்களா இறக்கி விடுங்கம்மா. வயிற்று புள்ள கறி இல்லையா, சீக்கிரம் பார்த்து இறக்குங்கம்மா. சார் வணக்கம். வணக்கம் சார். வணக்கம்மா. கண்ணம்மா கானூன் கம்ப்ளைண்ட் பண்ணிருந்தோம், என்னாச்சு சார்? சார்
ஏதாவது முயற்சி பண்றீங்களா இல்லையா? நாங்க எத்தனை தடவை வந்து போயிட்டு இருக்கோம், இதான் எங்க வேலையா? இல்ல நீ உங்க பொண்ணு காணும்னு பதறீங்க. ஏன் பொண்ணு காணா போய் மூணு மாசமாச்சு, நான் யாருக்கிட்ட போய் சொல்லுவேன்? எது உங்க பொண்ணு காணமா? நல்லா தேடி பாருங்க இன்ஸ்பெக்டர், உங்க பொண்ணு எந்த போலீஸ் கிட்ட மாட்டிருக்கா, இல்ல உங்க பொண்ணு கிட்ட எத்தனை போலீஸ் மாட்டிருக்காங்கன்னு. ஆமா, உங்க பொண்ணு பேர் என்ன? கண்மணி. சொல்ல போனா அவ கண்ணகி. பர்றா, கண்ணகி காணா போய் ஒன்றரை வருஷம் ஆச்சு. கண்ணகிங்கிறது பழசு, கண்ணம்மாங்கிறது புதுசு. இதை கண்டுபிடிக்கிறதுக்கு வழிய பாருங்க. ஏமா, நீங்க இவரோட கூட்டா இந்த ஸ்டேஷனுக்கு ஏட்டான்னு கேட்டேன். நீங்க கொடுத்த புகார் அடிப்படையில அஞ்சஞ்சு போலீஸா பிரிச்சு நாலா பக்கமும் அனுப்பியிருக்கோம். கண்டிப்பா கண்ணம்மாவ கண்டுபிடிச்சிருவோம், கவலைப்படாதீங்க. எங்களை கவலைப்படாதுன்னு சொல்லிட்டு நீங்க கவலைப்படுறீங்களே சார். ஏதாவது தகவல் கிடைச்சா உடனே சொல்லி அனுப்புங்க சார். கண்ணம்மா இல்லாம வீடு வெறிச்சோடி கிடக்கு, கண்ணகி இல்லாம வீச்சு வெறிச்சோடி கிடக்கு. சரி சார், நான் கிளம்புறோம் சார். மச்சான், காவல் நிலையத்துக்கும் கருமாதி வீட்டுக்கும் போயிட்டு போயிட்டு வரோம் சொல்லக்கூடாது. நாங்க போறோம் சார், பொண்ணு வந்தோட நீங்க கூட்டு வாங்க சார். நன்றி சார். வாங்க பேசல. ஏமா, இத்தனை தடவை அலைய அலைஞ்சுட்டு இருக்கமே, போலீஸ் கண்ணம்மா கண்டுபிடிச்சிட்டாங்களா? கவலைப்படாதரா, திடீர்னு கண்ணம்மா வீட்ல வந்து நிக்க பாரு. போமா. அம்மா, சின்னம்மா இப்பதான் வந்தாங்க, உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க. அம்மா, கண்ணம்மா வந்தா சார். ஏமா, அம்மா. அம்மா, கண்ணம்மா இல்லம்மா, இந்த மாடுகளோட மாடா, இந்த மாடுதான் உட்கார்ந்து. இது என்ன கேள்வி? அவ வீட்டுக்கு அவ வந்திருக்கா, வேற எங்க போவா? நல்லா கேளுங்க, நாக்க புடுங்கிக்கிற மாதிரி நாலு தரம் கேளுங்க. ஏன் அஞ்சு தரம் கேட்டா ஆகாதோ? நீதான் சரியான பழிகாரியா. சரி அத்தை, இவர் வீணா என் மேல பழி சுமத்துறாரு. நான் ஒரு பாவம் அறியாதவ. ஆமா ஆமா, ஒரு பாவமும் அறியாதவ தான், உண்மைதான். ஆனா 1,000,000, 1,00,000, 1,00,000 பாவம் அறிஞ்சவ. அம்மா, நம்ம ஊர் டெண்டு கொட்டாயில பழைய படம் மனகரா ஓடுது, அதுல இப்படித்தான் வசந்த சேன பேசி புருஷனை மயக்குவா. அவளை விட இவ பயங்கரமானவம்மா, இவ ஒரு வஞ்சகிம்மா. மதன், நீ கொஞ்சம் பொறுமையாரு. சிந்தன பல செதறன கண்ணாடி, அத மாதிரி தான் கொட்டின வார்த்தை பொறுக்க முடியாது. நீ போமா உள்ள. ஏத்தே, கண்ணம்மா பத்தி ஒரு தகவலும் தெரியலையா? கண்ணம்மாவை தான் நீ அனுப்பின காலமோடு முடிஞ்சிருச்சடி. சும்மாடா, அவன் கோவம் அடங்குற வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இருமா. இப்போ உள்ள. கையும் உடல் சீக்கிரம் வாங்கடி. இல்லங்க வரியாக. ஏன் அப்படி பாக்குற? பொட்ட புள்ளையா போச்சேனே, கவலைப்படுறியா? யாரு பொட்ட புள்ள? என் குழந்தை கண்ண பாருங்க. இந்த குழந்தை மட்டும் இல்ல, எந்த பொம்பளை புள்ளையும் பொட்ட புள்ளன்னு சொல்லாதீங்க. கண்ண பாருங்களேன், கோடி சூரிய பிரகாசமா இருக்கு. சூரியானே பேர் வச்சிருவான். Thank you.
என்னே கண்ணம்மா அதில் ஆராரோ ஆரிராரிரோ கண்ணே ஆராரோ ஆரிராரிரோ ஆலமர கிளையினிலே அம்மாவின் தேலையிலே தொட்டிலொன்று கட்டி வைத்தேன் கண்ணே கண்ணம்மா அதில் ஆராரோ ஆரிராரிரோ துப்பாக்கினுடைய மகிமை உனக்கு தெரியாது, அதுக்கு ஒரு நேரம் வரும்போது தெரியும்.
என்ன பாட்டி, கால் ரொம்ப வலிக்குதா? வயசாயிருச்சு இல்ல, என்ன பண்றதுமா? என்ன பாட்டி, எதுக்கு இவ்வளவு நகையும் போட சொன்னீங்க? என் மனசே உறுத்துது. என்னவோ ராசாத்தி, இதெல்லாம் உனக்கு போட்டு பாக்கணும்னு ஆசையா இருந்துச்சு. நாளைக்கே எனக்கு ஒண்ணுன்னா உனக்கு யார் இருக்காங்க? அப்படிலாம் பேசாதீங்க பாட்டி. யார் அது? என் அண்ணன் பொண்ணு கண்ணம்மா மாதிரி இருக்கு. எப்படி கடன் அடைக்க போறேன்னு கேட்டியே, என் கண்ணு முன்னாடி அதிர்ஷ்ட தேவதையே வந்து நிக்கிறாளே. கண்ணம்மா, அம்மாடி, கண்ணம்மா, அம்மா, கண்ணம்மா, எப்படி இருக்கீங்க அத்தை? மாமா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கறமா. அம்மாடி, இவங்க எல்லாம் யாரு? இவங்க அப்பா கூட பிறந்த என் அத்தை பாட்டி. வணக்கங்க. அப்படியா அம்மாடி, நீங்க நல்ல நேரத்துல வந்து சேர்ந்தீங்க. நாளைக்கே எனக்கு ஒண்ணுன்னா இந்த பொண்ணு கதி என்ன ஆகுமோன்னு நான் இருந்தேன். நீங்களே கூட்டிகிட்டு போய் வச்சுக்கோங்க. நான் எப்படியோ என் காலத்தை ஓட்டின போயிட்டு வா. எப்படி போறது? என்ன பத்தி கவலைப்படாதம்மா, பொடி நடையா நடந்து ஊடு போய் சேர்ந்துருவேன். நீ உங்க சொந்தக்காரங்க கூட போயிட்டு வா தாயி. வாமா கண்ணம்மா, வாமா கண்ணம்மா, வாமா நடங்க. போயிட்டு வா தாயி, போயிட்டு வா. மகர ஆசையா இருப்ப, நல்லா இருப்ப தாயி, நல்லா இரு கண்ணம்மா. உனக்கு எந்த குறையும் வராதுமா. இருமா, குழந்தை கொடுமா, குடு, என்கிட்ட குடு. பாத்து பாத்து வாமா, இதுதான் நம்ம வீடு. இப்படியே கணக்கால போங்க. எங்க பாட்டி? இது சங்கராபுரம். ஆமா, இங்க கண்ணம்மான்னு ஒரு பொண்ணு இருந்தாங்களே. ஆமா, என் வீட்டுலதான் இருந்தா. நான் உங்களுக்கு வேண்டியவன், அவங்களை கூட்டு போலன்னு வந்திருக்கேன். அடட, ரெண்டு நாளைக்கு முன்னாடிதான் அவங்க அத்தையும் மாமா வந்து கூட்டிட்டு போயிட்டாங்க. எங்க? கிருஷ்ணாபுரம். அது எங்க இருக்கு? சந்தைக்கு பக்கத்துல இருக்கு. வாடி கிருஷ்ணாபுரம். வடிவே, ஏ வடிவே, வடிவே, கூப்பிடுறது காதல வில்லையா? ஏ வடிவே, ஐயோ, நான் கடன் அடைக்கிறேன்னு சொன்னே இங்கேயே வந்தே. இன்னைக்கு நீ கடனை அடைக்கலன்னு வச்சுக்கோ, இந்த இடத்த விட்டு நான் போக மாட்டேன். ஏமா, அத்தைதான் கடனை அடைச்சிடுறேன்னு சொல்றாங்கல்ல, ஏன் இப்படி சத்தம் போடுறீங்க? வாமா வா. நீ தான் வரும்போது உச்சந்தலையில இருந்து உள்ளங்கால் வரைக்கும் நகையெல்லாம் போட்டுக்கிட்டு வந்தல்ல, நகையெல்லாம் கலட்டி கொடுத்து அத்தை கடனை அட, அத்தை மனத்தை காப்பாத்து. ஐயோ, அதெல்லாம் ஒண்ணு வேண்டாமா. நான் இந்த வீடு வாசல் தோட்டம் துறவு எதையாவது வித்து இந்த கடன் அடைச்சிடறேன். நீ எதுவும் கொடுக்க வேண்டாமா? இல்ல அத்த, கொஞ்சம் இருங்க வர. ஐயோ, நகையை கொடுக்க வேணான்னு சொல்றியே, லட்ச ரூபாய் கடன், அதுக்கு வட்டி யாரு கொடுத்த? ஐயோ கத்தாதுமா, விருந்துக்கு வந்த என் மருமக கண்ணம்மா மனசு வருத்தப்படும். பாவம் என் மருமக, அவளுக்கு சீர்சனத்தை செய்ய வேண்டிய அத்தைனா நானே அவ நகைங்களை வாங்கலாமா? இது நியாயமா? இந்தாங்கம்மா, எல்லாம் என்னங்க, லட்ச ரூபாய்க்கு மேலேயே இருக்கும், எடுத்துட்டு போங்க. நல்ல பொண்ணு, நாணயமான பொண்ணு, பாத்தியா? குடுக்கற குடுல விடு விடுன்னு விட்டனா பணம் தானா வரும். ஏமா நகையெல்லாம் எடுத்து கொடுத்து என் மனசு எவ்வளவு கஷ்டப்படுது தெரியுமா? பரவாயில்ல அத்த, கடன் பட்டவங்க கண்ணுக்கு தூக்கம் கூட வராதுன்னு சொல்லுவாங்க. வாஸ்தவம் தான், தூக்கம் தான் வரமாட்டேங்குது. அதுக்கு என்ன பண்ண சொல்லு? உன் மாமனை பாரு, எல்லாத்தையும் நான் பாத்துக்குவேன்னு நிம்மதியா தூங்குறாரு. எனக்குன்னு யாருமா இருக்காங்க? நான் இருக்கேன் அத்த. ரொம்ப நன்றிமா. பசியோட இருப்ப, நான் கடைக்கு போய் கோழிக்கறி வாங்கிட்டு வந்துடுறேன். நிக்கிறியா? எங்க போயிட்டியோன்னு பயந்தே போயிட்டேன். கொண்டா கொண்டா முனிமா. நீ முனிமா இல்லடி, சரியான மொரட்டு அம்மா. கடன் கொடுத்த மாதிரி என்னமா ஆட்டு கொடுத்த? கடன் கொடுத்தவளா நடிச்சு கண்ணம்மாவை ஏமாத்தி உங்களுக்கு இவ்வளவு நகை வாங்கி கொடுத்துருக்கனே, எனக்கு ஒன்னும் தர மாட்டீங்களா? கொடுக்காமலா போயிடுவேன். நாளைக்கே உனக்கு ஒரு பேரனோ பேத்தியோ பிறந்தா அது சுண்டு வரலுக்கு ஒரு மோதிரம் போடாமலா போயிடுவேன். அந்த கல் நெக்லஸ் ரெண்டு நாளைக்கு கடன் கொடுங்களேன், கல்யாணத்துக்கு போயிட்டு வந்து திருப்பி தந்துடுறேன்.
அதெல்லாம் வேண்டாம், உன்ன நம்ப முடியாதுமா. அடேங்க அப்பா, ஒரு இவள வந்துட்டா. இப்பவே இந்த நிமிஷமே வேணும். இந்த வடிவு நினைச்சா விடிய விடிய நீ கண்ணம்மாவோட இருக்கலாம். நீ நினைக்கிறதுக்கு நான் என்ன தரணும்? 1 லட்சம் ரூபாய் பணம் தர முடியுமா? 1 லட்சம் இவ்வளவுதானா? அத்தம்மா இப்ப போலாமா? அவசரப்பட்டா எப்படி? ராத்திரி 10 மணிக்கு அரைக்கதவை திறந்து வச்சிருக்கேன், அரைக்குள்ள வந்து தாப்பா போட்டுக்க கதவை. செல்ல குட்டி அழக்கூடாது, பால் இப்ப கொண்டு வர. உன் குழந்தை கழுத்துல கத்தி வச்சுட்ட, சொல்லு எனக்கு பொண்டாட்டியா இருப்பேன்னு சொல்லு. செத்து போன உன் புருஷ ஆனந்த மேல சத்தியமா சொல்லி எனக்கு பொண்டாட்டியா இருப்பேன். உன் குழந்தைய விட்டு இல்ல தீத்துடுவேன். சொல்லிக்கிட்ட இருக்க, பேசாம நிக்கிற. நான் மோசமானவன், சொன்னதை செஞ்சிருவேன், தீத்துடுவேன், கொண்டுடுவேன். சொல்லு சொல்லு சொல்லு. சரியான நேரத்துல நான் துப்பாக்கி எடுத்துட்டேன், நீயே அவனை சுட்டுட்ட. ஆனா கால சொன்னதுக்கு பதிலா இவனை நெஞ்சல சுட்டு இருக்கணும். உன் பின்னால சுத்தினா மாதிரி ஊர்ல இனிமே இவன் எந்த பொண்ணு பின்னாலையும் சுத்தக்கூடாது. இவனை கொண்டு இருக்கணும்மா, இந்த நாயை நீ கொண்டு இருக்கணும்மா. கொண்டாட்டி அந்த ராசிச்சு வரத்துக்குள்ள நீ போயிடுமா? அம்மா நீ போயிடுமா? போமா, நீ எங்க இருந்தாலும் நல்லா இருக்கும். நீ போயிடுமா? ஓ அம்மா, அம்மாவா? அட பாவி, அடுத்தவன் கொண்டாட்டிய பார்க்கும் போது இப்பதான் உனக்கு அம்மான்னு தோணுதா? நாயே, என்ன இருந்தாலும் நம்மளே நம்பி வந்தவ மாலா. சின்ன சிறுசு தானே, அவ என்ன உணர்ச்சி இல்லாத மரக்கட்டையா? அவகிட்ட நீ நடந்துக்கிற முறை சரியில்லை. ஒரு குமரி பொண்ணு மனசு குமரனா நம்ம குடும்பத்துக்கு ஆகாது. அவகிட்ட நீ சந்தோஷமா இருக்க முயற்சி பண்ணு. போ. எங்க போற? போவல அம்மா, போவல. நீங்க வருவீங்கன்னு எனக்கு தெரியும். இப்ப உட்காருங்க. என்ன பண்ண போற? இப்பதான் என் மனசு குழந்தை இருக்கு. இனிமே என்னை விட்டுட்டு எங்க போக கூடாது, சரியா? நிஜமா? யாரு அத்தே? கண்ணுமா, கண்ணுமா, அத்தே, கண்ணுமா, கண்ணுமா, என் பேட்டியா? எப்படி மாதிரியே இருக்கா கண்ணுமா? வந்துட்டாளா? எங்கம்மா? ஏமா எங்களை விட்டுட்டு போயிட்டியோ கண்ணுமா? கண்ணுமா, கண்ணுமா,
என்ன பார்த்தா கரடிங்கிற கரடின்னு சொல்லாம அப்புறம் என்ன கவரி மானு சொல்லணுமா கலாவ மயில் என்ன சொல்லணுமா மாலா கற்போட வாழ்ற குடும்ப பொண்ண பத்தி எதை சொல்லணுமோ அத சொல்லு கற்பா அது எந்த கடையில விக்குதுன்னு கேப்பாளே இந்த கண்ணம்மா இதுக்கு மேலயும் உன் நாக்கு அறுக்காம விட்டா அது மாதிரி தப்பு ஆமா நான் நாக்கு தீட்டிக்கிட்டே இருப்பேன் நீங்க துண்டு துண்டா அறுத்திட்டே இருப்பீங்க இங்க பாருங்க அருமை மாமியாருக்கு சொல்ற அசட்டு புடிச்சிருக்க சொல்ற எங்கயோ ஊரை விட்டு ஓடி பண்ண ஓடு கழி வந்துட்டான் காலி அடுத்தவன் இந்த வீட்டுக்கு தாசல் பண்ண வந்துட்டான் எவனுக்கோ பிறந்த குழந்தைய தூக்கிட்டு இந்த ஜமீன் சொத்தை பங்க கேட்க வந்துட்டான் போது நிறுத்து மாலா நிறுத்து ஆயிரம் சமட்டியால என் தலையில அடிக்காத பேசு ஓடி வெளியிலனா ஓடி வெளியிலுக்கு வருவ நாளைக்கு பஞ்சாயத்துல சந்திக்கிற பஞ்சா பறக்க விடுற மான மரியாதையே கொஞ்சம் இருடா சொல்லுவோம் பாய எடுத்துட்டு வந்துடுறேன் ஆனந்தல் You are released today. Your things, you can go to your country. Thank you, sir. Hello, sir. Enni release pannitaanga, sir. Enga veetla naan pani poyilla maati settittu dhaan nenachirupaan, sir. Enga veetliyum adhe nilama dhaan. Kannamma nenacha dhaan. வாழ்க்கையில ஒரே குறிக்கோள் கண்ணம்மா தான் இன்ஸ்பெக்டரா வர சொல்லிருக்கேன் முதல்ல அந்த குயில் அம்மா மதன் ரெண்டு பேரோட குறுக்கீடு இல்லாம வழியை கிளியர் பண்ணிக்கிட்டு அப்புறம் வழக்க நடத்தி நல்ல தீர்ப்ப அதாவது நமக்கு நல்ல தீர்ப்ப வழங்க போறேன் இன்ஸ்பெக்டர் இந்தாங்க இத கம்ப்ளைண்ட் படிங்க ஐயா இப்ப நான் என்ன பண்ணு சொல்லுங்க பாபு சாரோட மனைவி கண்ணம்மா ஆனந்தன் செத்து போன பிறகு இவரைத்தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டு இவரோடதான் குடும்பம் நடத்தி இவருக்கு ஒரு பொம்பளை பிள்ளையும் பெற்றுக்கிட்டான் இப்படி தலைக்கு மேல வெள்ளம் போன பிறகு இப்ப அந்த மதனும் அவங்க அம்மா குயிலம்மாவும் சேர்ந்து கண்ணம்மாவை கடத்திக்கிட்டு வந்து அவ புத்திய மாத்தி இப்ப புருஷனுக்கு பொண்டாட்டி இல்லைன்னு சாதிக்கிறாங்க நான் இந்த புகார வச்சுக்கிட்டு பஞ்சாயத்துல தீர்ப்பு சொல்ல போறேன் அதுக்கு இடைஞ்சலா இருக்கிற மதனையும் குயிலம்மாவையும் பஞ்சாயத்துக்கு வராம கைது செய்யும் செஞ்சிருங்க அது மட்டும் இல்லாம கண்ணம்மாவை கைது செஞ்சு பஞ்சாயத்துக்கு இவளுக்கும் என் புருஷனுக்கும் தொடர்பு இருக்கு சத்தியம் பண்ற இந்த பாருமா
இந்த இடத்துல நீ என் மக இல்ல. பஞ்சாயத்துல பிராவு கொடுக்க வந்த ஒரு பொண்ணு. சாட்சிகளை விசாரிச்சு உனக்கு நல்ல தீர்ப்ப வழங்குற. என் மக மாலா மட்டும் இல்ல, பிரபல தொழிலதிபரும் செல்வ சீமானுமாகிய பாபு அவர்களே இந்த பஞ்சாயத்துல ஒரு புகார் மனு கொடுத்திருக்கார். அத பத்தி அவரே சொல்லுவார். மாவு சார் சொல்லுங்க. மரியாதைக்குரிய மகாகணம் பொருந்திய பஞ்சாயத்து தலைவர் அவர்களே, நியாயத்தராசினை கையிலிருந்து அமர்ந்திருக்கும் தங்களிடம் நியாயமான தீர்ப்பை எதிர்பார்த்து ஒரு புகார் மனுவை கொடுத்திருக்கிறேன். அதோ நிற்கிற அந்த கண்ணம்மா முதலில் மதனுக்கு மனைவியாக நிச்சயிக்கப்பட்டு பிறகு டாக்டர் ஆனந்தனை திருமணம் செய்து கொண்டு அவருக்கு மனைவியானவள். இருந்தாலும் கூட அதற்கு முன்பும் பின்பும் என்னோடு மனைவியாகவே வாழ்ந்து எனக்கு ஒரு குழந்தை பெற்றவள். என் மனைவி கண்ணம்மாவையும் என் குழந்தை சூர்யாவையும் என்னோடு வாழ்வதற்கு தாங்கள் உத்தரவிட்டு தீர்ப்பு வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். கண்ணம்மா இதுக்கு நீ என்ன சொல்ல? தீர்ப்பை எழுதி கையில வச்சுக்கிட்டீங்க. உங்க முன்னால இருக்க நியாய தராசுல புகார் மனுக்குல ஒரு பக்கமும் உண்மையான ஆதாரங்களை இன்னொரு பக்கமும் வச்சு நீங்க தீர்ப்பை வழங்க போறதில்ல. ஒரு தட்டுல உங்களோட தீர்ப்பு, இன்னொரு தட்டுல அதுக்கான விலை. அதான இந்த பஞ்சாயத்தோட நில. இந்த அழகுல வீணான விசாரணையே, விளக்கங்கள் ஏ, விதிமுறைகள் தான் ஏ. அவதூறா பேசி அவை உறுப்பினர்களை கலங்கப்படுத்தாத. கலங்கம்மா புதுசா கலங்கப்படுத்த என்ன இருக்கு? பொழுதிய வாரி புனுகா பூசிக்கிட்டு சகதிய சந்தனமா பாவிச்சு லஞ்சம் லாவணியங்கிற கொஞ்சம் சலங்கைய கட்டிக்கிட்டு நல்லவங்க மாதிரி நடிச்சு நாட்டையும் கெடுத்து பட்டி காட்டையும் கெடுத்து இப்ப பஞ்சாயத்துங்கிற பேர்ல என் வீட்டையும் கெடுக்க வந்திருக்கல. பெருசா மனுத்தீங்கதானே இங்க உட்கார்ந்துட்டு இருக்கிறவங்க? உண்மைகள் உதடுகளை விட்டு வெளிவராதபடி உத்தரவு போட்டிருக்கிற உண்மைங்கதானே இந்த பஞ்சாயத்துல உட்கார்ந்து இருக்கிறவங்க? ஊர் மக்கள் ஓட்டு போட்டு நாங்க இங்க உட்கார்ந்துருக்கோம், அது ஞாபகம் இருக்கட்டும். தெரியுமே உங்களால ஊர் வாழல, ஊர் பணத்துல நீங்கதான் வசதியா வாழ்ந்துட்டு இருக்கீங்க. ஊர் கிடக்கட்டும் ஊரு. ஒன்ன பத்தி கேட்ட கேள்விக்கு பதில், நீ இந்த பாபு சாரோட படுக்கை அறைய பகிர்ந்து கொண்டது உண்டா இல்லையா, அதுக்கு பதில். என்ன போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சு அடிக்கும் போது ஐயோ போதும் பாவம் விட்டுருங்கன்னு கெஞ்சி கேட்டது உண்டா இல்லையா? இதோ இந்த சப் இன்ஸ்பெக்டர் அதை சாட்சியா எழுதி வச்சிருக்காரு. ஒரு எருமை மாட்ட அடிச்ச கூட அதை இறக்கம் உள்ளவங்க தடுக்கதான் செய்வாங்க. டேய் யாரை எருமை மாடுங்கற? அந்த வார்த்தையை நான் வாபஸ் வாங்கிக்கிறேன். ஏன்னா எருமை மாடுதான் வருத்தப்படும். முன்னோட எருமை மாட்ட ஒப்பிட்டது தப்புதான். சபையோர்களே இப்ப இன்னொரு சாட்சி பேசும். வடிவத்தை உனக்கு கண்ணம்மாவை தெரியல? என்ன இப்படி கேட்டுட்டீங்க? கண்ணம்மா என் கூட பிறந்த அண்ண மக, இவளுக்கு நான் அத்தை, எனக்கு தெரியாம இருக்குமா? சரி பாபுவுக்கும் கண்ணம்மாவுக்கும் உள்ள பழக்கத்தை பத்தி. இவங்க ரெண்டு பேரும் என தெரியாத ஜோடியாச்சே. ரொம்ப பொண்ணா இருந்தாலும் குழந்தை அப்படியே அவங்க அப்பா பாபு உரிச்சு வச்சு பிறந்திருக்கே. என்ன கண்ணம்மா இது, இப்ப வாழ உண்மையை ஒத்துக்கிய. சாட்சி மறுக்க முடியாத சாட்சி, நாங்க ரெண்டு பேர் கார்ல போகும்போது காதல் பொங்க பொங்க பேசினது, எல்லாரும் கேளுங்க. இது அசைக்க முடியாத சாட்சி. கண்ணம்மா இதுக்கு என்ன சொல்ற? இப்ப சர்ச்சையே பாபுவுக்கும் உனக்கும் சம்பந்தம் உண்டா இல்லையாங்கறதா. என்ன சொல்லுங்க? பாபுவோட குழந்தைதான் இது. கண்ணம்மா இப்ப பாபுவோட போறதா நியாயம்? ஆமா நாங்க ஒத்துக்க மாட்டோம். மெஜாரிட்டி முடிவு தான் ஒத்துக்க முடியும். வாய முடியிட்டு உட்காரு. பொம்மை நாட்ட குதிரைகளா? உங்களுக்கெல்லாம் குடும்பம் குழந்தை குட்டி அக்கா தங்கச்சி யாருமே கிடையாதா? மண்ணாடியில வடிகட்டின போய் சொல்ல கூடாதுன்னு பணக்கார முதலிங்களோட பொன்னாடியில வடிகட்டின போய் எல்லாம் வாய்க்கு சம சொல்லிட்டு இருக்கீங்க. இந்த கூட்டத்துல யாராவது பெண்களோட பிறந்தவங்க இருந்தா என்ன உங்க கூட பிறந்த தங்கச்சியாவோ மகளாவோ நினைச்சு எனக்கு காட்டுங்க.
என்ன நம்புங்க, தயவு செஞ்சு நம்புங்க. இந்த பாவி பாபுக்கும் எனக்கும் என்ன சம்பந்தமோ இல்ல. வெளியில என்ன வெட்டி போட்டுருங்க. என்னையும் என் பொண்ணையும் பாபுங்கிற பாவ கடத்துல தள்ளிடாதீங்க. பரிசுத்தமான பரம்பரையில பிறந்தோம், பண்பாளான குடும்பத்துல பிறந்தோம், பருவு கொஞ்சங்க மாதிரி வளர்ந்தோம். எங்களை பருந்துக்கும் கழுகுக்கும் விருந்தாக்குற மாதிரி இந்த பாபு கிட்டே உலகப்ப கிட்டையும் ஒப்படைச்சிடாதீங்க. ஒண்ணு மட்டும் உறுதியா சொல்ற கேட்டுக்கோங்க, பாபு கிட்ட எங்களை ஒப்படைக்கிறது பகல் கனவு. இந்த பாபு நினைச்சா பகல் கனவு பலிக்கும். நடக்காது, நடக்கவும் விட மாட்டேன். பெண்கள் எனவோ இஷ்டப்படி வரைகிற சித்திரங்களாவோ கைக்கு கடிச்சு கறித்துண்டால கிறுக்கிற கோடுகளாவோ நினைச்சிடாது. வீறு கொண்ட பெண்கள், வீராங்கனையான பெண்கள், புலியை முரத்தால் துரத்திய புரடா நூற்று பெண்கள், அந்த வம்சம் இன்னும் பூண்டாற்றி போகலடா புத்தி கெட்டவனே. ஒப்பாரி போதும், தீர்ப்ப சொல்ற கேளு. உங்க தீர்ப்பு என்னன்னு எனக்கு தெரியும். அது வழங்கப்பட்ட தீர்ப்பா இருக்காது, பணம் கொடுத்து வாங்கப்பட்ட தீர்ப்பா இருக்கும். பேசாத, தீர்ப்ப கேள். பாபு காட்டிய சான்றுகளை வைத்தும் கண்ணம்மாவின் அத்தை சொன்ன சாட்சியத்தை வைத்தும் டேப் ரெக்கார்டர் மூலம் நடந்த உரையாடலின் ஆதாரத்தை வைத்தும் கண்ணம்மா பாபுவோடு தான் வாழ்ந்தார், வாழ்க்கை நடத்தினார் என்பதும் அதன் மூலமாக ஒரு குழந்தையை பெற்றுக் கொண்டார் என்பதும் தெள்ள தெளிவாக நிரூபிக்கப்பட்டுள்ளது. போய் இனி கண்ணம்மா பாபுவோடு தான் வாழ வேண்டும் என்று தீர்ப்பு கூறுகிறேன். கண்ணம்மா, தீர்ப்பு எனக்கு சாதகமாச்சு. கண்ணம்மா நம்ம வீட்டு போலாம். போகும்போது நீ கர்ப்பமா இருக்கேன்னு சொல்லிய நம்ம குழந்தைங்க. எங்கடா போட்டீங்க, ஒட்டிக்க முடியல. Yeah.
ஏன் பொண்டாட்டி உன் பொண்டாட்டின்னு சொல்றியா? ஏண்டா எனக்கு பிறந்த குழந்தைய உன் குழந்தைன்னு சொன்னல? வாங்க சார், வாங்க. முத்திரைத்தாள் மோசடி பண்ண கூட்டத்திற்காக உங்களை கைது பண்ண வந்திருக்கிறேன். என்ன எதுக்கு சார் அரெஸ்ட் பண்றீங்க? நான் பஞ்சாயத்து தலைவர் சார். முத்திரைத்தாள் மோசடிக்கு எனக்கு என்ன சம்பந்தம் இல்ல? நான் இடபடாது சார். காட்டுக்குள்ளே ஒரு பகுதியில் நீங்க காட்டு ராஜா தர்பார் நடத்திக்கிட்டு உங்க கூட்டாளியா முத்திரைத்தாள் மோசடி பேர்வழியும் சேர்த்துக்கிட்டு ஒரு பெண்ணோட வாழ்க்கையில விளையாட முற்பட்டது பெரிய குற்றம், ஒரு கிரிமினல் குற்றம். ஒரு குழந்தைக்கு தகப்பன் யாருன்னு சொல்ல ஒரு தாய்க்குள்ள உரிமை வேறு யாருக்கும் கிடையாது. அதனால தாயின் வாக்குமூலத்துக்கு, அதாவது கண்ணம்மா வாக்குமூலத்துக்கு மதிப்பளித்து இந்த வழக்குல உங்களையும் பாபுவையும் கைது செய்கிறோம். பொய் சாட்சி சொன்னவர்களையும் கைது செய்கிறோம். இன்ஸ்பெக்டர் அரஸ்டிங். என்னடி நீ அள்ளிவதை அரைச்சு குடிச்சிட்டதா சொன்னாங்க? குடிக்கலாம் தான் நினைச்சேன், ஆனா அதுக்குள்ள வயத்துக்குள்ள இருக்க உங்க பையன் தடுத்துட்டா. எனக்கு மயக்கமா இருக்கு, வீடு வரைக்கும் தூக்கிட்டு போறீங்களா? சரி. இப்படி இல்ல, எப்பவும் போல எப்ப மாட்டே இருக்கிறேன். முதல் நாளே ஏகப்பட்ட பேஷன்ஸ், சீக்கிரமா வீட்டு. என்ன அவசரம்? அதுவா டைரி எழுதுறோம்? அப்படி வாங்குங்க.